அதை பின்பற்றுகிற ஒரு முறை நூல்வோடு பழகினால்தான் சரியாக வரும். ஆதலினாலே நூல் வாய்ப்பு இருக்கிறவர்கள் நூலினை பெற்றுக்கொண்டு அதை கையில் வைத்திருப்பது நல்லது என்று சொல்லி, ஏன் அப்படின்னா இந்த சாமி பாட்டு கொஞ்சம் அதை நாம் மறுபடியும் திருப்பி பார்க்கிற பொழுது நமக்கு அது தெளிவுபடாது, ஆதலினாலே அதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சென்ற சில வாரங்களுக்கு முன்னதாக அந்த தள்ளப்பாடல் பற்றி நாம் விரிவாக பேசினோம். சுவாமிகள் கடவுள் பற்றிய அடையாளத்தை குகன் என்ற சொல்லால் சொல்லுகிறார் என்பது ஒரு முக்கியமான விஷயம். தள்ளற்பாலது சாதி விகற்பமே, எள்ளல்பாலது எய்யாமையார் செய்கையே, உள்ளற்பாலது உறங்கும் ஓர் இன்பு, நாம் கொள்ளற்பாலது கொள் குகன் பாதமே என்கிற பாடல். அதில் வந்து சாதி விகற்பத்தை தள்ளுவது, அதிலிருந்து நாம் வெளியே வருகிற காலத்தில்தான் எய்யாமையார் செய்கையை எள்ளுவது என்பதாகிய ஒரு அமைப்பு, அதற்கு பிறகு நாம் நம்மை கொண்டிருக்கிற புகனை நாம் நினைப்பது என்பதாகிய உள்ளல் பாலது உறங்கும் ஒரு இன்பு, நாம் கொள்ளற்பாலது கொள் புகன் பாதம் என்கிற ஒரு வழிமுறை கிடைக்கும் என்பதை சொன்ன பிறகு இதெல்லாம் பாயிரம். இந்த பாயிரத்திற்கு பிறகு அவர் சுவாமிகள் நூலிலே வணக்கம் தெரிவிப்பது அருணகிரிநாதருக்கு. இப்போ நீங்கள் அருணகிரிநாதரை இரண்டு நாட்களாக பௌர்ணமியை, யானை மாதத்து பௌர்ணமியை ஒட்டி அனுபவிக்கிறீர்கள். பாம்பன் சுவாமிகளே அருணகிரிநாதருடைய குரு பூஜையை தொடங்கி நடத்துகிறார்கள். அவர்கள் அளித்த சிலை அருணகிரிநாதருடைய உருவத் திருமேனி திருவேட்டீஸ்வரன் கோயிலிலே அதை பிரதிஷ்டை செய்து அமைத்திருக்கிறார். அதுதான் வந்து நேற்று நம்முடைய அடியார்கள் எல்லாம் பாராயணம் செய்திருந்தார்கள். இரவு பௌர்ணமி, அதாவது அருணகிரிநாத பெருமான் வழிபாட்டிற்கு பிறகு இன்று நாம் இங்கே அமைந்திருக்கிற மாதலினாலே அருணகிரிநாத சுவாமிகளை பாம்பன் சுவாமிகள் சொல்லுகிற இந்த தகராலய ரகசியத்தின் பாடலை நினைத்து செல்வது பொருத்தமாக இருக்கும். அருணகிரிநாதருக்காக பாம்பன் சுவாமிகள் பாடிய பாடல், அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அறை இரண்டும் அருவி உள்ள உரு அருவம் ஒன்றாகி முத்திரமும் வழுத்த ஒன்னா பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் ஈது எனவே பெரிதும் தேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி தேவடி போது உளத்துள் வைப்பாம் என்பது பாடல். இந்த பாடல் அருணகிரிநாத பெருமானை முருகப்பெருமானுடைய உயர்வோடு இணைத்து காட்டுகிற பாடல். இந்த முருகப்பெருமான் யார் என்று சொல்லி அந்த முருகப்பெருமான் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி என்பதாக அருணகிரிநாதரை அடையாளம் காட்டுகிற பாடல். அந்த அருணகிரிநாதரை நாம் அவருடைய திருவடியை நம்முடைய மனத்தில் வைத்துக் கொள்ளுவோம் என்று சொல்லுகிற பாடல். இதே அணுகுமுறையைத்தான் இந்த தகராலய ரகசியத்தின் இறுதி பகுதிகளிலேயும் சுவாமிகள் அமைக்கிறார். என்ன அமைக்கிறார் அப்படின்னா, ஒரு குருவை நாம் நினைத்து கொண்டு முருகப்பெருமானுடைய உருவத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த தகராலய ரகசியத்தை அனுபவிப்பதற்கு உரிய உபாயமாக பிற்பகுதியிலே அதை சொல்லுகிறார். அதை இவருடைய அனுபவமாக இங்கே தொடக்கப் பகுதியில் அருணகிரிநாதருடைய திருவடியை மனத்தில் அல்லது உள்ளத்தில் வைப்போம் என்பதாக அதை அமைக்கிறார். இந்த பாட்டில் வந்து முருகப்பெருமான் எவ்வளவு பெரியவர் என்பதை விளக்குவதற்கான ஒரு அடிப்படைதான். இந்த அருவம் உருவம் அருவுருவம் இவைகளை கடந்த ஒரு பரம்பொருள் என்பதாக முருகப்பெருமானை இந்த பாடல்களில் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். இதை பற்றி சிந்திப்பது கூட பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் இந்த புகன் என்ற சொல்லால் சொல்லப்படுகிற கடவுளை ஒரு கடந்த
கடவுள் அல்லது கடந்த பொருள் என்பதாக நினைத்துக் கொள்வதற்கு ஒரு உபாயம் இருக்கும் என்பதனாலே அது நல்லது என்பதாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், அருவம் உருவம் அரு உருவம் இவைகள் எல்லாவற்றையும் கடந்த ஒரு தன்மையில் பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள். இதுதான் முருகப்பெருமானுக்கு அவர் சொல்லுகிற விஷயம். கடவுளை பற்றி ஒரு தொடக்கம், இதுதான் கடவுள் யாரு, பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் ஈது. எனவே பெரிதும் சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி. இதில் கடவுளுக்கு பெயர் வந்து சேயோன். உங்களுக்கு அந்த பெயர் வந்து ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறப்போ உங்களுக்கு தெரியும், சேயோன் என்கிற சொல் வடமொழி மரபை இணைத்து தமிழ் மரபிலே சுட்டி காட்டுவதற்கு பயன்படுகிற பெயர். சரி, வடமொழியில் சேயோன் என்ற சொல் எதில் எப்படி வருகிறதுனா குமாரன் என்று வருகிறது. அந்த குமாரனுக்கு அந்த சொல்லை தந்த ஒரு மரபு முருகன் என்ற சொல். அப்படி நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல முருகன், அது அப்படியே குமாரனாக போகுது, அது நமக்கு மறுபடியும் சேயோன் என்று சொல்லப்படுகிறது. அப்படி நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் கொடுத்ததே உங்களுக்கு திரும்பி வர மாதிரி, அதான் வந்து முருகன் குமாரன் சேயோன் அப்படிங்கிற அந்த மூன்று சொற்களின் இணைப்பில் நீங்கள் வரலாற்றை பழமையோடு தொடர்ச்சிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த கடவுள்லாம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மால் கடவுள் என்ற பெயரால் சொல்லப்பட்டவைகள். இந்த கடவுள் என்ற பெயரால் சொல்லப்பட்ட இந்த அடையாளங்கள்லாம் இருக்குல்ல, இது இல்லாமல் தத்துவமாக அதை பொருள் முறையில் விளக்கணும். பொருள் முறையில் விளக்குறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடவுள் ஒரு பொருளா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், கடவுள் ஒரு பொருளா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், கடவுள் ஒரு பொருளான்னு கேட்டால் ஒரு பொருள் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நாம் ஆன்மா ஒரு பொருளா அப்படின்னு கேட்டால் ஆன்மா ஒரு பொருள் தான் சொல்லணும். என்ன ஒரு அர்த்தம்னா, இந்த புத்தகம் மாதிரியான பொருள் கிடையாது, ஆனால் அது பொருள் என்ற சொல்லால் தான் குறிக்கப்பட வேண்டும். பொருள்னா நமக்கு எது ஞாபகம் வரும்னா, ஒரு திடப்பொருள் தான் ஞாபகம் வரும். பொருள்னா நமக்கு உலகத்தில் எதனா ஞாபகம் வருது. பொருள்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்று அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். அது ஒரு அமைப்பு உடைய ஒரு தனி பொருள். இப்போ நீங்கள் இப்போ நாம் இருக்கிறோம், இப்போ நம்மலாம் இருக்கிறவங்க நாம் தானே உட்காந்துட்டுருக்குறோம். நமக்கு நடுவுலையும் சில பொருள்கள் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது அது. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் வேறு சில பொருளும் இருக்கும் நாம் இல்லாமல். அதது இருக்குதா இல்லையா, அது இரு அதது தனித்தனியாக இருக்கிற விஷயமா, எல்லாத்துக்கும் ஒரு உரிமை உண்டு. அந்த உரிமைக்கு பேர் தான் பொருள் அப்படிங்கிற தன்மை. இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம பார்க்குற பொருளை ரெண்டாக பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, கண்ணால் பார்க்குற பொருள், இப்போ நம்ம கண்ணால் பார்க்குற பொருள்லாம் எது, அது மைக்ரோஸ்கோப்பால் பார்த்தாலும் சரி எதால் பார்த்தாலும் சரி, நம்முடைய கண்கள் கண்களுக்கு புலப்படுகின்ற பொருள் அப்படின்னா என்ன சொல்லலாம், என்னது சும்மா சொல்லுங்க, நம்முடைய கண்களுக்கு புலப்படுகின்ற பொருள் அப்படின்னா இது புறப்பொருளா, அதான் சொல்றேன், புறப்பொருள்னா வெளியில் இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்முடைய கண்ணுக்கு தெரியுதுல உலகத்தில் இருக்கிற பொருள்கள், கண்ணுக்கு தெரியுதா இல்லையா, இது வந்து புலன் கலந்த பொருள்கள். புலன்னா கண்ணு காது மூக்கு நாக்கு மெய் உடம்பு, இவைகளோடு சம்பந்தப்பட்டு இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ கண்ணால் பார்த்து சொல்கிறோம், தொட்டு பார்த்து சொல்கிறோம், சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம்ல, மூச்சு இழுத்து சொல்கிறோம்ல. அப்படி இந்த புலன்களால் சொல்லப்படுகிறது தான் பொருள்கள்.
இவைகளுக்கெல்லாம் உருவம்னு பேர். அவ்வளவுதான், உலகத்தில் இருக்கிற பொருள்களுக்கு எல்லாமே உருவம் உடைய, எப்படி உருவம்னு தெரியாது, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இப்போ சிவலிங்கம் உருவமா உருவம் இல்லையா? அரு உருவம்னு சொல்கிறோம். ஏன் அரு உருவம்னு சொல்கிறோம்? ஏன் இல்லை, உருண்டையாக தானே இருக்குது, அதுவும் உருண்டையாக நீளமாக தானே இருக்குது, அது அப்படி தானே இருக்குது. அந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டோம் நாம் சொல்லி சொல்லி, அது அரு உருவம்னு சொல்லி சொல்லி பழக்கப்படுத்திருக்கிறோம். ஏன் அது அருவுருவம் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருவுருவத்துக்கு ஒரு அடையாளம் அது. எது? சிவலிங்கம் அருவுருவம் கிடையாது, அருவுருவத்துக்கு அது ஒரு அடையாளம். சிவலிங்கம் அருவுருவமா நான் கண்ணுக்கு தான் தெரியுது. என்ன அருவுருவத்தை விளங்கி கொள்ளுவதற்காக நமக்கு தரப்பட்ட ஒரு அடையாளம் தான் எது? சிவலிங்கம். அதுதான் அதை புரிஞ்சுக்கிறது கருத்து. அது என்ன கருத்துன்னு கேட்குறீங்கல்ல, காணும் அருவினைக்கும் காணாத அருவினுக்கும் நிகழ்குறியாம் சிகலிங்கம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை விட்டீங்களே, காரணமாம் நீல் நாகம் புனைந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம். அதாவது கண்ணால் பார்க்கப்படுகிற உருவப் பொருள்களுக்கும் கண்ணுக்கு தெரியாத பொருள்கள் அருவப் பொருள்கள், கண்ணுக்கு தெரியாத அருவப் பொருள்களுக்கும் மூல காரணமாக இருக்கிற பொருள் எது? அதுதான் அருவுருவம். இதை நான் சப்ஜெக்டாகவே எடுக்கிறேன், இது சைவ சித்தாந்தத்துக்கும் புரியும். தகராலய ரகசியத்திலையும் முருகன்னா யாருன்னு சொல்றதுக்கான, அருணகிரிநாதரை வச்சு சொல்றதுக்கான அடிப்படையாக இருக்கும் அது. இப்போ நாம் எல்லாரும் அருவம் உருவம் நிறைய படிச்சுட்டு இருக்கிறோம். அருவம் உருவம், அருவம்னா அருவம்னா என்னென்ன? கண்ணுக்கு தெரிந்த எல்லாம் உருவம். முதல்ல அதை நீங்கள் வந்து சிவம் சக்தி அப்படின்னு படிக்கிறாங்களே, நாதம் விந்து சிவம் சக்தி, அதை மறந்துடுங்க. இப்போதைக்கு அது இல்லை. பொதுவாக உருவம்னா என்ன, அருவம்னா என்னன்னு முடிவு பண்ணணும் நீங்கள். இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமி இருக்குல்ல, அதையும் நாம் பார்த்துருவோம். எதை வச்சு? கண்ணாடியை வச்சு, பூத கண்ணாடியை வச்சு. அதனால் அதெல்லாம் அருவம் கிடையாது, அதுங்களும் உருவம் உருவம் தான். சாதாரண கண்ணால் பார்க்க முடியாமல் இருந்து இன்னொரு கண்ணால் பார்த்தாலும் அதுக்கு என்ன பேர்? உருவம் தான் பேர். இந்த அரு உருவம் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்கப்படுகிற உருவத்துக்கும் பார்க்கப்பட முடியாத அருவத்திற்கும் காரண பொருளாக இருப்பது அப்படின்னு நீங்க அதை முடிப்போம். எது? சிவலிங்கம் என்று சொன்னால் அது எது? கண்ணால உலகத்தில் பார்க்கப்படுகிற எல்லா பொருள்களுக்கும் பார்க்கப்பட முடியாத பொருள்களுக்கும் காரண பொருள் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். காரண பொருள்னா என்ன? காரண பொருள்னா என்ன? இப்போ காரணத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி. இப்போ நாமளே நம்ம மூளையை கொஞ்சம் என்னது சுற்றி விடணும். இப்போ இப்போ காரணம், இப்போ நீங்கள் எது எதன் காரணமாக இங்கே வந்திருக்கிறீர்கள் டைரக்டாக சொல்லணும், நேர்காரணம் சொல்லணும். எதுங்க எதுக்காக வந்துக்கிறீங்க? அங்க 3 மணிக்கு தூங்க தகராறு ரகசியம் கேட்கறதுக்கு வந்துக்கிறீங்க, தகராறு ரகசியம் கேட்கறதுக்கு வந்துக்கிறீங்க. ஆமா, தகராலய ரகசியம் வகுப்பு நடக்கிறது வந்திருக்கிறீங்க, தகராலய ரகசியம் கேட்கறதுக்கு வந்தில்ல. அதுல நடக்கிறது கேட்கறது, கேட்குறீங்களா தூங்குறீங்களா உட்காந்துங்கிறீங்களாங்கிறது அப்புறம் நான் சொல்றது பதில நேராக அதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி சொல்லணும். இப்படி ஒரு ஆராய்ச்சி வச்சிங்க. ஏன் தகராலய ரகசியம் கேட்கணும்? அதுக்கு ஏன் வரணும்? ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஏதாவது உருப்படுறதுக்காக தெரிஞ்சுக்கணும் அதானே. இப்படி காரணம் ஒன்றுலேருந்து ஒன்று லிங்க் போதா இல்லையா, தொடர்ச்சியாக போதா இல்லையா? தகராலய ரகசியம் வகுப்பு நடக்கிறதுக்கு எது காரணம்னு ஒரு பக்கம்,
தகராலய ரகசியம் ஏன் கேட்கிறோன்னு அந்த ஒரே நிகழ்ச்சிக்கு கேள்வி மாறும் பொழுது வேற வேற காரணங்கள்ல போய் நிற்காது. அதானே இதெல்லாம் என்ன காரண பொருளை முடிவு செய்வது. அதானே இப்போ சதாசிவம் அல்லது அருவுருவம் அப்படின்னு லிங்கத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம். அதானே நம்ம படிக்கிறது தொடர்ந்து இந்த சதாசிவம் அல்லது எது அருவுருவம் அல்லது லிங்கம், நீங்க யாருமே இதுல குழப்பம் அடையக்கூடாது. இப்ப நம்ம வகுப்புக்காரவங்கலாம் சில வார்த்தைகள்லயும் அதுக்கான விளக்கத்தையும் மாறாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் மத்தவங்க எங்க யாராவது குழப்புவாங்க, அதுல நம்ம ரொம்ப தெளிவா சொல்லிடுவாங்க இதுதான் அவருக்குன்னு சொல்லிடுவேன். அதனால நீங்க வந்து குழம்பவே தேவையில்லை. நான் சொல்றதை வந்து நீங்க சட்டமாவே எழுதிக்கலாம், அதுல ஒன்றும் குறை கிடையாது. ஏன்னா நான் வந்து ரொம்ப தெளிவா அதை சொல்லிடுவேன். அழுத்தம் திருத்தமா சதாசிவ திருமேனி அப்படின்னு லிங்கத்துக்கு பேர், அது அருவுருவத்துக்கு அடையாளம். அதுதான் வடமொழியால் லிங்கம் என்று சொல்லப்பட்டது. அது தமிழ் சொல்ல கிடையாது, அதனால லிங்கம். இந்த இலிங்கம் என்கிற வார்த்தையை திருமுறைவாணர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களா? திருமந்திரத்தில் வருது. எங்க வருது? லிங்கோத்பவர் லிங்க தலைப்பு, அதுக்குள்ள வர சொல்லு இருக்குல்ல, அவர் மட்டும் பயன்படுத்த இந்தியா முழுக்க சில விஷயங்களுக்குள்ள போனவர் அவர். ஆனா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் கொண்டு போறாங்கல்ல, அத அவங்க என்ன சொல்றாங்க, அத சோதி வானவன் சொல் துணை வேதியன் சோதி வானவன். சோதிக்கான அடையாளம் தான் வடமொழியில், வடமொழியில் சொல்லப்பட்டது லிங்கன்றதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பழைய வரலாற்றுக்கான அடையாள சொல்ல தொடர்ந்து பயன்படுத்துறாங்க. பழைய வரலாறு என்ன, அது ஒரு குறி. இலிங்கம்னா என்ன தமிழில் அதுக்கு என்ன சொல்லலாம்? இப்போ லிங்கன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, வடமொழி படிக்க போனீங்கன்னா அது சொல்லிக் கொடுப்பாங்க, ஸ்ரீலிங்கம், புல்லிங்கம், நபும்சகலிங்கம்னு மூணு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆண் ஆண்பால் அல்லது பெண்பால் அல்லது என்ன அக்ரிணை, இதுக்கு தான் அவங்க புல்லிங்கம், ஸ்ரீலிங்கம், நபும்சகலிங்கம். இதுக்கு லிங்கம்னா என்ன, ஆண் பால் நாம சொல்றோம்ல, இதுதான் அவங்களோட. இந்த பால் அப்படின்னு நாம சொல்றது குறியீடு அப்படிங்கிற வார்த்தை தான் லிங்கம். அதை நாம என்ன பண்றோம் இப்போ, இன்ன வரைக்கும் அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த சொல்லுல நாம சொல்ற அந்த லிங்கத்துக்கான பொருள் அதுல கிடையாது. அந்த அண்டலிங்கம் பிண்டலிங்கன்றத நாம பதிப்பிச்சு அண்டவெளி பிண்டவெளின்னு போடணும். அண்டலிங்கம் பிண்டலிங்கம் போடக்கூடாது, நம்ம தெளிவாக எழுதணும். அப்படின்னா அண்டவெளி பிண்டவெளி, அண்ட தகரம் பிண்ட தகரம் போடணும். அப்படிதான் பாம்பன் சாமிலாம் எழுதுறார், வள்ளலாரும் அதான் எழுதுறார். இப்ப நமக்கு என்ன இந்த வார்த்தை பிரயோகத்துக்குள்ள என்ன பிரச்சனை வருது, இலிங்கம் என்பது தொடக்க கால வரலாற்று பொருளோடு நின்று விடுகிறது. அது நாம தொடர்ந்து எடுக்கிற சோதிவானவன் என்பதற்குள்ள அந்த என்ன சொல் வரல, அந்த சொல் வளரல அப்படின்னு நீங்க அதுக்குள்ள தெளிவா இருக்கணும். ஆனால் நம்ம பயன்பாட்டில் அதை என்ன பண்ணிக்கிறோம், மகிமைக்குள்ளே கொண்டு வர்றதுனால அது நம்மளை விட்டு என்ன பண்ணல, ஆமாம் மேல் இல்லை, அவ்வளோதான். அந்த சோதி அப்படிங்கிறது லிங்கத்துக்கு சொன்னாங்கன்னு சொன்னால் தான் அது அருட்பெருஞ்சோதிங்கிறதும் அதுதான் ஞாபகம் வரும் உங்களுக்கு. அந்த வெறுஞ்சோதி இல்லைப்பா அது, அது அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அதை தான் நாம் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நேற்று வரலாறு நிறைய நான் சொன்னேன், எது லிங்கத்துக்கான வரலாறுல பல விஷயம் இருக்குது. அதுல பாலியல் ரீதியான உறுப்பு விஷயமாகவும் தொடக்க காலத்துல அதனுடைய வரலாறு உண்டு, அதை அதோட வச்சுக்கணும். அதை தான் வடமொழியில எழுதுனா அது தொடர்ந்து என்னவாகல, அவனுக்கு அடுத்த கட்டத்துக்கு அது போல, அது ஒரு பாட்டில் நின்று போச்சு. நமக்கு மானுட ராக்கை வடிவு சிவலிங்கம், இப்பதான் திருமூலர் வர்றார். மானுடர் அடிவு ஆக்கை தான் சிவனுடைய வடிவமாக மாறும் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல,
அதுக்கு தான் நாம் அந்த அட்டப்படத்தில் ஆண்டு விழாவில் சிவலிங்கத்தில் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி போட்டது. இதுக்கெல்லாம் மூலமாக நம்ம ரத்ன சபாபதி வீரசைவம் நூலில் போட்டிருக்கார். அது ஒரு ஆள் உட்காந்த மாதிரி அவங்க லிங்கம் உட்காந்து நீங்கள் ஆசன வடிவத்தில் பார்த்தீங்கன்னா இலிங்க வடிவம் அதில் தோன்றும். இதுதான் திருமூலர் மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம் அப்படின்னு அதுக்குள்ளே நிற்கிறார். என்ன அப்படின்னா, உடம்பே ஒளிமயமாக மாறினால் அது இலிங்க வடிவமாக அல்லது எது சதாசிவம் என்கிற ஜோதி வடிவமாக தெரியும் அப்படின்னு அதுக்குள்ள ஒரு அமைப்பு. இந்த இலிங்கம் பற்றிய வரலாற்றுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கடவுள்னு ஒன்று வருது இல்ல, அந்த கடவுளுக்கு ருத்ரன் அந்த வேள்வியை அளித்தவனா தானே வரான். ஆனால் மூலப்பொருள்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. மூலப்பொருள்கள், மூலப்பொருள்கள் என்ன, இந்த உலகத்துக்கு மூலப்பொருள் எது எது, இப்போ நாமெல்லாம் இருக்கிறோம், இதுக்கெல்லாம் மூலப்பொருள் எது எது, பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஐந்து பொருள்களும் தான் இந்த உலகத்திற்கு என்ன இது மூலப்பொருள்கள். இதுதான் இப்ப உங்களுக்கு ஆராய்ச்சி தொடங்குது. இந்த நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் இதெல்லாம் இருக்குது. இதுங்க ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து உடம்பு வருது, அதுலதான் வாழுது, அதனால உயிர்னு ஒண்ணு இல்லை. இதை நீங்க உயிர்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னது யாரு? இதை உயிர்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னது யாரு? அவங்க தான் சடப்பொருள் கொள்கையாளர்கள், மெட்டீரியலிஸ்ட். அவங்க தான் சார்வாகர்கள் அப்படின்னா படிக்கிறேன்ல. இந்த உலகத்தில் ஆகாயத்தை கூட அவன் ஒரு பொருளாக ஏற்றுக்க மாட்டான். நெருப்பு, நீர், பூமி, காற்று, இந்த நான்கின் கூட்டணியில் பொருள்கள் வருகின்றன. எப்படி வேறு வேறு பொருள்களை சேர்த்து நீங்கள் புதிய பொருள்களை தயாரிக்கிறீர்களோ அந்த மாதிரி இந்த பூதங்களின் கூட்டணியில் உருவாகத்தான் இந்த பொருள்கள். அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு அது முறையாக தெரிகிறது, அவ்வளவுதான். இதுதான் சடப்பொருள் அல்லது மெட்டீரியலிசம் அல்லது கம்யூனிஸ்ட் சொல்றது அல்லது நாத்திகம் பேசுறவங்க எல்லாருக்கும் இதுதான் ஆதாரம். இதுதான் தொடக்க கால தத்துவம். இதுதான் உலகத்துக்கான மூலப்பொருள்களை பற்றி பேசின ஒரு தொடக்க முறை. இதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் இருக்கிற இடமா தான் ஆகாயத்தை பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் நிலம், நீர், நெருப்பு இதெல்லாம் இருக்கிற இடமா, இதைதான் பௌத்தமும் பேசுது. பௌத்தம் என்ன கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கூடுதலா என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டணியில் வருகிற அந்த பிறப்பு இருக்குல்ல மற்றதுங்களை விட, இதுல துன்பம் இன்பம்லாம் வருது இல்ல, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த தொடர்ச்சியில ஒன்னு வருது, அதுக்கு பேர் ஊழ் அப்படின்னு அது சொல்லிச்சு, அவ்வளவுதான். அப்ப ஊழ் என்பதை ஒரு பொருளாக ஏத்துக்கிட்டா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லும், அது ஒரு பொருள் கிடையாது, அது அந்த பொருள் சார்பில் தோன்றுகிற ஒன்று. இதெல்லாம் தத்துவத்துறையில் போனீங்கன்னா இதெல்லாம் முக்கியமான ஆராய்ச்சி, இதை ஒரு பொருளாக ஏற்றுக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். இதில் தான் சங்கரர் வர்றார். நான் இதெல்லாம் நான் எதையுமே ஒரு பொருளாக ஏற்றுக்க மாட்டார், எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் சங்கரர். அப்போ பொருளாக ஏற்றுக்கிறதுன்னு ஒரு விஷயம் வரணும். எதுக்கு? இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை எவை எவை பொருள்கள் என்று என்னை வாழ வைப்பதற்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அது மாதிரி ஒரு தத்துவத்தை நீங்க சொல்லல அல்லது அது மாதிரி ஒன்று உங்களுக்கு இந்த உலகத்துக்கு காட்டி கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்குள்ள உறுதி எப்படி வரும்? இதுதான் நம்ம சங்கரரை பார்த்து கேட்கிற கேள்வி. இப்ப நான் இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னா நான் ஏன் உண்மையா வாழணும்? அப்ப எனக்குள்ள எது உண்மை அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு பதில் இல்லாம மேல தத்துவம் இருக்கும்.
அது பற்றி அது மாதிரி தான் சங்கரருடைய தத்துவம். இப்போ நமக்கு அப்படி கிடையாது. இப்போ நம்ம அதை முறையாக சொல்லிடுறோம், ஏன்னா நம்ம நேராக தாவக்கூடாது. இந்த அப்புறம் தாவிட்டா எதை சொல்ல வந்தனோ அது அதுக்கான முழுமை வராது. இந்த பொருள் பற்றி ஆராய்ச்சியில் கொஞ்சம் இல்லை இல்லை, வினை அப்படிங்கிறது ஒன்று பொருளாகவே இருக்குது, அந்த வினையை அனுபவிக்கிற ஒரு ஆன்மாவும் பொருளாக இருக்குதுன்னு கொஞ்சம் அடுத்த கட்டமாக பொருள்களை சொன்னது தான் சமணம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி லாஜிக் அல்லது நியாயம் இதை பேசி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கடவுள்னு ஒருத்தர் இல்லாமல் இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னான். யாரு? நையாயிகன். அவன் தான் நியாயவாதி. முதல்ல நியாயம் நியாயங்கிறாங்கல்ல, நியாயம்னா அது நம்மது இல்லை, அது நியாயம் பேசின, அதாவது கடவுள் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு அந்த வழக்குறை அல்லது அதுக்கான சாட்சிகளை முன்வைத்தவர்கள் தான் நையாயிகர்கள். அதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு ஒரு ஆள் இருந்தான். அவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் அணுக்களால் ஆனது, கடவுள் ஒரு பெரிய அணு, அதாவது பெரிய அணுனா வலிமை வாய்ந்தது, மற்றதெல்லாம் அணுக்கள் அப்படின்னு அணுக்களை பற்றி பேசணும். அவன் தான் வைசேஷிகன், வைசேடிகன், நியாயம் கூட இருந்த வைசேஷிகன். இதெல்லாம் என்ன ஆராய்ச்சின்னு கேட்குறீங்க? எதெல்லாம் பொருள் அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி. இப்போ அது அந்த தத்துவத்தை விளக்கத்துக்கு நான் வரல. இந்த பொருளை முடிவு பண்ணுறது, இந்த உலகத்தை பார்த்து பொருள்களை முடிவு பண்ணுறது தான் தத்துவத்தோட முதல் வேலை. இதில் நீங்கள் பார்க்குற எல்லாமே உருவங்கள் தான். இந்த உருவத்தை தான் நிலம், நீர், நெருப்பு, காற்றுன்னு சொல்கிறோம். ஆகாயம் இந்த உருவங்களுக்கு இடமாக இருப்பதுன்னு நாம் சொல்கிறோம். சரிதானே? முதல் கட்டமாக இந்த கடவுளுக்கு 9 விஷயம் பேசி அதில் அருள் உருவம் சொல்றதெல்லாம் அப்புறம், முதல்ல உலகத்தில் இருக்கிற உருவம் அப்படின்னு சொன்னால் இந்த உருவத்தை எப்படி முடிவு கட்டும்? உலகத்தில் இருக்கிற பொருள்களை உருவப் பொருள்கள் சொல்லின்னு வச்சுக்கங்களேன். இப்போ நீங்கள் நான் எல்லாரும் இருக்கிறோம். இந்த பொருள்களை வந்து நீங்கள் முடிவு பண்ணணும். எப்படி முடிவு பண்ணுவீங்க? இப்போ நாம் முழுக்க முழுக்க 4.5 ராவ காலத்தில் தத்துவம் பேசிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன முழுக்க முழுக்க என்ன நாம் யார்? இந்த உலகத்தில் பொருள்களை பற்றி பேசினா முழுக்க முழுக்க அந்த பொருள்கள் எப்படிப்பட்டதுங்கிற உண்மையை சொல்லணும். கண்ணால் பார்க்கப்படுபவை தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களும். அது தவிர உங்களால் ஏதாவது தெரியுமா? ஆன்மாவை பற்றி தெரியுமா உங்களுக்கு? கடவுளை பற்றி தெரியுமா? நாங்கள் மட்டும் கொஞ்சம் டவுட், ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பே நினைக்க வேண்டியது. கடவுளை பற்றி தெரியுமானா ரொம்ப தெரியும் எங்களுக்கு அப்படின்ன வேண்டியது சாமி கும்புறதுனால. ஆன்மாவை பற்றியே நமக்கு தெரியாது. இப்போ இந்த உடம்புல நாம் இருக்கிறோன்னு தான் தெரியும். நம்ம உடம்புல நாம் இருக்கிறோன்னு எப்போ தெரியும்? இப்போ நம்ம உடம்புல நாம் இருக்கிறோமா இல்லையா நமக்கு எப்போ தெரியும்? எப்போ தெரியும்? சும்மா நம்ம அனுபவத்தில் சொல்லுங்களேன். ஆ, பசிக்கும் போதா? அவருக்கு பசி போடும் மாதிரி ஆ எப்போ தெரியும்? பசிக்கும் போதெல்லாம் தெரியாது. பசிக்கும் போது வயிறு தான் தெரியும். உயிர் எப்படி தெரியும் உங்களுக்கு? பசிக்கிறதுனால உங்களுக்கு உயிர் தெரியுமா? உயிர் போகும்போது உயிர் தெரியும். அது நல்ல கதையாக இருக்க. உயிர்னு எப்போ என நமக்கு நான் என்ன ஆராய்ச்சிலாம் பண்ணலைங்க. நம்ம வச்சு இந்த உடம்பை வச்சுட்டு வாழறோம்ல, அப்படி தானே இல்லை உடம்புல இருக்கிறோமா? இந்த பேசும்போதே தத்துவம் வந்துடும் சார். நான் சொல்லக்கூடாது. நான் சொன்னால் அது எது உடம்புல இருக்குதா இல்லை உடம்பா, அதெல்லாம் அந்த தத்துவம் வந்துடும் அந்த மொழிக்குள்ள. அது சிவஞான போதெல்லாம் என்ன சொல்லக்கூடாது. நம்ம அனுபவத்தில் தான் சொல்கிறேன். அதெல்லாம் எனக்கு வேணாம். அதான் நானும் சொல்லுவேன். எனக்கு அது இல்லை நான் சொல்கிறது. இப்போ நம்ம தினம் சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திருக்கிறோமா இல்லையா? நம்ம தானே அந்த வேலையை பண்ணுறோம். படித்து தானே எல்லோரும் உயிரை போய் தெரிஞ்சினோம். இதில் ஏதாவது உங்களுக்கு உயிர்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுதான்னு கேட்குறான். ஆ, அது அப்படி கிடையாது. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மெட்டீரியலிசம் சொல்கிறான்ல இவ்வளோ நேரம், அல்லது வந்து சயின்ஸ் என்ன சொல்லுது,
இந்த உடம்பு அந்த காம்பினேஷன் இருக்கும்போது வேலை செய்யுது, டிமெரிட் அது வேலை செய்யலன்றப்ப போய் சேருது, அவ்வளோதான். அதில் முக்கியமான ஒரு வேலை செய்யலைன்னா நின்று போகுது, அவ்வளோதான். உயிர்னு ஒன்று கிடையாது, அதே ஏன் உயிர்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் சயின்ஸு. சயின்ஸில் உயிர்லாம் கிடையாதுல்ல, கிடையாது. நாம தான் அப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் வருவாங்க, அதில் ஒன்றும் இது இல்லை. பியூராக சயின்ஸுன்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க உயிர்னு ஒரு பொருளை எழுத மாட்டார்கள். அப்படி தானே சயின்ஸில் உயிரை எழுதுகிறாங்க. அதெல்லாம் என்ன எல்லாம் இந்த டவுட்டில் நினைக்கிறீங்க? அது இங்கிலீஷில் இருக்கிற வார்த்தைங்க. சயின்ஸ் அல்லது அறிவியல்னா உயிர்னு ஒரு மேட்டர் அவன் எழுதுவானா? எழுத மாட்டான், எழுதக்கூடாது, எழுத முடியாது. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் பிரித்து அணுக்கள்னு சொல்லுவாங்களே தவிர உயிர் அவன் கடவுளையே அணுத்துகள்னு தானே சொல்ல வரான். கடவுளையே வந்து அது ஒரு கடவுள் துகள் தானே சொன்னான் அவன். அதை நாம தானே தமிழ் அப்படி எழுதணும். துகள்னு ஏன் எழுதணும்னா அணுவினுடைய ரொம்ப பிரிக்கப்பட்ட, அதுக்கு மேலே பிரிக்க முடியாத ஒரு இட விஷயத்தை தானே கடவுள் துகள் நாம் எழுதுறோம். அப்படி தமிழில் எழுதுனாங்க. அது துகள்னு எழுதக்கூடாது, அவன் அப்படி எழுதுனாங்க நம்ம ஆளுங்க தமிழில். அதையும் அவன் அதில் தான் ரொம்ப வைக்கிறான். நம்ம ஆட்களும் அணுக்கருவில் இயங்குது இல்லை, என்ன எங்கிறது, புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்லாம் இருக்குதுல்ல. இப்போ 9 உங்களுக்கு சயின்ஸ் படிக்கணுங்கிறது தெரியும். 1 கரு 2 கருன்னு ஆரம்பிக்குதுல்ல, இதில் நியூட்ரான் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? 9 தானே ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாம் 2 தானே? ஆமாங்க. எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் 3 இருக்குல்ல, இந்த 3வது விஷயம் 9 தான் ஆரம்பிக்கும், 8 வரைக்கும் கிடையாது. அப்போ தான் சோமாஸ்கந்தர் வந்ததுன்னு நீங்கள் கடைசியாக அப்புறம் சிவம் சக்தி சோமாஸ்கந்தர் வரைக்கும் அதை நம்ம ஆளுங்க அதை ஒப்புமைப்படுத்த பார்ப்பாங்க. மேட்டரில் சொல்லக்கூடாது, அதை மேட்டர்னா ஒரு பொருளுக்குள்ளே சொல்லக்கூடாது. மேட்டர் அண்டு மைண்டு இதுதான் சயின்ஸு. சயின்ஸில் மைண்டுன்னு சொல்லுவான். இந்த மைண்டுங்கிறது இந்த காம்பினேஷனில் இருக்குது, அவ்வளோதான். மைண்டுங்கிறது அது ஒரு சோல் கிடையாது. ஆனால் மைண்டுங்கிறது சோலோட ஒரு விஷயமாக நாம் சொல்கிறோம். நீங்கள் இதை தத்துவமாக படித்தாதான் இதை பிரித்து பிரித்து படிக்க முடியும். நம்ம சமயவாதி இல்லை, நம்ம அதனால் சாமியை இப்போ கும்பிட்டுங்கிறோம். தத்துவம்னு எழுதும்போது இப்படிலாம் எழுதக்கூடாது. நான் வந்து எம்ஏல ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்கள, அதுக்கு வந்து கான்செப்ட் ஆஃப் மைண்ட் தான் எடுத்தேன். அதை தமிழில் எழுதும்போது உள்ளம்னு எழுதினேன். அப்போ பேராசிரியர் கேட்டார், எம்பா மைண்டுனா மனம் தானே, அவன் மனம் வரைக்கும் தான் வரான், நீ ஏன் அதை வந்து உள்ளம் போடுறன்னார். நான் உள்ளத்தோட ஒரு கேரக்டராகவும் மனம் இருக்குதுன்றதுனால அதை போட்டேன். உள்ளம்னா என்னன்னா ஆன்மாவுக்கு கொடுக்குற எக்ஸாக்ட் நேம். அவன் மைண்டுங்கிறத நாம உள்ளத்துக்கு சொல்றதெல்லாம் மைண்டுக்கும் சொல்றான், மனங்கிறதோட மட்டும் நிற்கிறது இல்ல. ஆனா அவன் சொல்ற மைண்ட் எதுனா மனம், அவ்வளவுதான். மேட்டர் அண்ட் மைண்ட் இது வரைக்கும் தான் வெஸ்டர்ன் பிலாசபி அல்லது வந்து சயின்ஸ். அதுல என்ன சந்தேகம்? அது ஒரு இதுக்குல்ல, அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த 4 அதுக்கு அறிவில்லாததுங்க, அவ்வளோதான். சடம் இப்போ உங்களுக்கு நகத்து கண்ணில் குத்தனா வலிக்குமா, நகத்தை கடித்தா வலிக்குமா? நகை கண்ணு தானே வலிக்கும். நகை கண்ணு மாதிரி மனம், நகம் மாதிரி எது கண்ணு, அவ்வளோதான். கொஞ்சம் விலகிடும் அது. நமக்குள்ளே ரொம்ப பக்கத்தில் இருக்கிற விஷயத்துக்கு ரொம்ப அது நுண்மையாக இருக்குது. அதனால் மனம் வந்து அறிவு இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்கு அறிவு கிடையாது. மனம் என்பது அறிவு இல்லாத ஒரு கருவி, ஆனால் அது நாம் அறிவை பெறுவதற்கு உதவி செய்கிறது. இப்போ கண்ணால் கண்ணாடியால் பார்க்குறீங்கள, கண்ணால் முடியாமல் தானே கண்ணாடி போகிறோம். கண்ணால் முடியாமல் தான் கண்ணாடி போகிறீங்க, ஆனால் கண்ணாடி கண்ணு கிடையாது இல்லை. அது மாதிரி தான் கண்ணாடி மாதிரி தான் மனம். அதனால கண்ணாடிக்கு என்ன மாதிரி கண்ணோட அறிவு அந்த உணர்வு கொஞ்சம் கூட இல்லையோ, அதே மாதிரி ஆன்மாவுக்கு கண்ணாடியாக இருப்பது மனம், அவ்வளோதான். சிம்பிளாக எழுதிக்கணும் நீங்கள், அதில் ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் 4 அதான் கேரக்டர். இன்னும் நீங்கள் நாம் அறிவாளியாக இருக்கிறோம்ல, இந்த அறிவாளித்தனத்துக்கு ரொம்ப இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை விட நம்ம பக்கத்திலேயே இருக்கிற இன்னொரு 3 இருக்குது, அதான் கலை வித்தை அராகம்.
அதுதான் நம்ம செயலுக்கான லேயர், செயலுக்கான அந்த ஒரு என்னது அது சிறைன்னு சொல்லக்கூடாது. அதை இப்ப சுத்தி பாதுகாக்கணும்ல, தோல் அந்த விதைங்களை பாதுகாக்கிற தோல் இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? விதையில தினையில தோல் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுவாங்க? உமின்னு சொல்லலாம், தொலி. அதாவது அந்த ஏழு தோல் இருக்கும் தினைக்கு. இந்த ஒரு நாவல்லாம் படிச்சு, இப்போ ஒரு சமீபத்தில் ரெண்டு மூணு வருஷம் மாதிரி ஒரு நாவல் வந்தது. அந்த பழங்குடி மக்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்கள் சாப்பாட்டுக்கு ஒரு கிழங்கை குத்தி சாப்பிடுவாங்க பஞ்சம் அந்த காலத்தில். அது 9 தடையோ 12 தடையோ அதை என்ன பண்ணணும், கழுவி கழுவி, ஏன்னா அந்த 9 விஷத்தை எடுக்கணும் அதில். அல்லது 12 முறை அந்த அப்படி கழுவாம 1 தடவை 2 தடவை விட்டுட்டிங்கன்னா செத்து போயிடுவாங்க, ஏன்னா அந்த விஷம் நிற்கும். அப்படிலாம் உணவுப் பொருள்லாம் நம்ம பயன்படுத்திருக்கிறோம், பயன்படுத்துகிறாங்க இப்பவும். அதுல ஒண்ணு திணை, திணையில வந்து விஷம்னு சொல்ல வரல, ஆனா 9 அதுல வந்து 7 தோல் இருக்கும். அதனால அது திருப்பி திருப்பி குத்தணும், புடைச்சிட்டு மறுபடியும் குத்தணும், புடைச்சிட்டு மறுபடியும் குத்தணும். அதுதான் வள்ளி தேன் எடுக்கிறதுங்கிற தத்துவ அடையாளமெல்லாம் சேர்த்தது. அதனால அந்த மாதிரி மேல் தோலுக்கும் அந்த திணையும், திணைங்கிற ஒரு அரிசிக்கு பக்கத்துல இருக்கிற தோலுக்கும் என்ன வித்தியாசம்? அதை விடுங்க, அரிசிக்கு எத்தனை தோல் இருக்குது? தனியா உறுப்பு நம்ம உடம்புல மாட்டுக்கு கேட்டலாம், ஆட்டுக்கு கேட்டலாம், ஆனால் நம்ம உடம்புல தோலை கட்ட முடியாது. ஆனால் நம்ம உடம்புல தோல் தான் நீளமான உறுப்புங்கிறான் சயின்ஸில், மெடிக்கல் சயின்ஸில். குடலுக்கு அடுத்து நம்ம குடல் மூளையில் பிரிச்சிங்கன்னா பெருசாக போகும். அதே மாதிரி உறுப்புகளில் பெரிய, அதாவது நீளமான உறுப்பாக தோலை சொல்கிறான் நம்ம உடம்புலோட உறுப்பை. தோல் வந்து ஒரு உறுப்பு அதானே, ஆனால் அதை உறுப்பாக நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாத அளவுக்கு சேர்ந்து இருக்குது நம்மளோட. ஆனால் தோல் ஒரு உறுப்பா இல்லையா? எப்படி ஏற்றுக்கலாம் அதை, தோல் உறுப்பா இல்லையான்னு? தோல் உறுப்பா இல்லையான்னு எப்போ ஏற்றுக்கலாம்? சொரிஞ்சா தான் ஏற்றுக்கலாம். அப்போ சொரிஞ்சா வருது, பக்கம் பக்கம் வருமா? அது தோல் தானே, அது வரலையா? அது இப்போ சொரிஞ்சா தானே ஏற்றுக்க முடியாது. நோய் வந்தால் தெரியும் தோல் வந்து. அதாவது ஒரு பாட்டு நான் அடிக்கடி சொல்லியிருப்பில்ல, முத்து பவழம் முழு வைரம், பத்தி ஒளி வீசு பற பதக்கமெல்லாம் யார் தந்தது? சித்தன் சிறங்கப்பராயன் சிறியேன் எனக்கு தரங்கண்டு தந்த தனம். ஒரு பாட்டு அடிக்கடி சொல்லியிருப்பேன் நான், முத்து பவழம் முழு வைரம் மாணிக்கம். முத்து பவழம் முழு வைரம் மாணிக்கம் பார்த்துக்கிறீங்களா நீங்க? சுரி கிறங்கு வந்ததே இல்லையா அவங்களுக்கு? ஏதாவது ஒரு காயம் வந்து அதில் கொப்பளம் வந்தால் முத்து, அது உடஞ்சி போனால் பவழம், அது மேலே தோல் காஞ்சி பல பலந்தால் வைரம், அதை பிச்சிங்கன்னா மாணிக்கம். முத்து பவழம் முழு வைரம் மாணிக்கம், இதெல்லாம் பத்தி ஒளி வீசு பதக்கம். இதெல்லாம் யார் கொடுத்தது? சித்தன் சிறங்கப்பராயன் சிறியேன் எனக்கு தரங்கண்டு தந்த தனம். இப்படி ஒரு தனிப்பாட்டு இருக்கு. இப்படிலாம் பாடினா உங்களுக்கு சொற்ப விசுவையா இருக்குமே. அது என்ன, இது சிறங்க சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க தெரியல. நீங்கள் கிள்ளி எதுவும் சாப்பிட்டு தட்டி போட்டது இல்லையா? சரி, சிறங்கெல்லாம் சின்ன வயசுல அப்படிலாம் பண்ணுவாங்க மேடம், குரங்கு அப்படி பண்ணாதே. ஆமாம், அதனால தான் நம்ம குரங்கிலிருந்து வந்தவர்கள் மனித. இது வந்து எதுக்கு இதை சொன்னேன்? இப்போ நம்ம தோல் தனி அப்படிங்கிறத இதுதான் தெரிய வைக்கும். அதுக்கப்புறம் அது மாறுதா இல்லையா? இப்போ இதே மாதிரி ஒரு தனி உறுப்பு தான் தோல், அது அதுக்கப்புறம் அதை அதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் வந்து தோல் பற்றின விஷயங்கள். இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, மனம் அப்படிங்கிற ஒரு கருவி நம்மளோட சேர்ந்து நாம அது வேற இல்லைங்கிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் ஆன்மா உடம்புல இருக்குது. இதை செய்கிறவன் தான் கடவுள்னு பேர். இந்த வித்தைய
அதனால தான் இந்த ரொம்ப நுட்பமாக இதுக்குள்ள ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சவர் திருப்பூர் சிதம்பரசாமி மட்டும்தான். அவர் இந்த சங்கரர் எழுதுகிற உதாரணத்தெல்லாம் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை இதுக்கு இதை புரிஞ்சிக்கோ அப்படின்னு எழுதினார் அவர். வேற யாரும் அப்படி எழுதின மாதிரி தெரியல. அது இன்னும் என்னால் விளக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. அதுக்குள்ளே கொஞ்சம் போனால் தானே அதை விளக்க முடியும். சிதம்பரசாமி தான் அந்த சங்கராச்சாரியார் சொன்ன அத்தனை உதாரணத்தை எடுத்துக்கிட்டு அதை எப்படி புரிஞ்சிக்கணும், அவர் எப்படி புரிஞ்சிக்கலன்னு அந்த மாதிரி அதை எழுதியிருக்கிறார் சில பாடல்கள். சிற்சுகம் அப்படின்னு பேர், சித்தொலி, சிற்சுகம், ஞான சுகம், ஞான ஒலின்னு பேர். அந்த தலைப்புகளில் அவர் அந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு இதெல்லாம் வந்தது, நமக்கு பக்கத்தில் இருக்கிற தோல், இந்த பக்கத்தில் இருக்கிற தோல், இந்த அரிசியில் இருக்கிற அந்த தோல் எப்போ தெரியுமா, நம்ம வந்து தோல் இருக்குதுன்னு அது எப்படி சொல்ல முடியும். இப்போ அரிசியில் உமி இருக்குல்ல, நெல்லுக்கு உமி தானே நமக்கு ஆணவம், ஆணவம் நெல்லுக்கு உமி தானே. அந்த நெல்லுக்கு உமிய நீக்கின பிறகு ஒரு தோல் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது வந்து கருப்பு அரிசியில் தெரியும், நல்லா கார அரிசியில் தெரியும். கருப்பு அரிசினா கார அரிசி, அந்த சிவப்பு அரிசியில் தெரியும், சிவப்பு அரிசியில் அந்த தோல் நல்லா தெரியுமே. அதுக்கப்புறம் வெள்ளை அரிசியில் தெரியாது. ஏன் எப்போ நமக்கு அதுக்கு மேலே ஒரு தோல் இருந்ததுன்னு தெரியும்னா, நீங்கள் சின்ன வயசில் அந்த அதாவது சின்ன வயசுன்ற பாருங்க, அந்த நெல் வளர்ந்து பால் கட்டியிருக்கல, அப்போ சாப்பிட்டீங்கன்னா தெரியும் அதில் உள்ள ஒரு தோல் இருக்குது. அப்போ தான் அந்த நெல் வந்து காய வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தெரியும், அதை உரிச்சி சாப்பிட்டீங்கன்னா. ஆ, அது நல்லா தெரியுது இல்லை. அது மாதிரி நெல்லுலேயும் உண்டு, பட்டாணியில் அந்த மாதிரி உண்டு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டாணியில் ஒரு தோல் இருக்குது இல்லை, அது என்ன தோல், அதுலேயே மழமழன்னு இருக்கும், அதுதான் அதை வந்து ஈரம் அண்டை விடாமல் பாதுகாக்கும். உப்புக்கல்ல சீக்கிரமா நமந்து போயிடும், பட்டாணி சீக்கிரமா நமந்து போவாது. ஏன் அப்படின்னா, பட்டாணி தோலுக்குள்ள ஒரு மழமழமான ஒன்று இருக்குல்ல, அது வந்து அது ஒரு தோல், அது அது அதுல தான் வந்து மூளைக்கு வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான சத்து இருக்குது அந்த இதுல, பட்டாணியோட அந்த மழமழ விஷயத்துக்குள்ள. இதெல்லாம் நான் எதுக்கு இல்ல சொல்ல வந்தேன்னா, இரண்டு பொருள்களின் சேர்க்கைன்னு சொல்ல வந்தேன். இப்ப இளநீர்ல இருக்கிற சத்துக்கும் தேங்காயில் இருக்கிற சத்துக்கும் என்ன வித்தியாசம், எளநீரில் வழுக்கிறது இல்லை அந்த சத்து வேற, தேங்காயோட சத்து வேற. சரி, மாங்காய் காய் எப்படி பழமாவது, பழமான பிறகு அந்த கெமிக்கல் பேர் வேற, காயா இருக்கும்போது அந்த கெமிக்கல் பேர் வேற, அதானே? ஆமாம் சார், அந்த புளி பிரிப்பாக மாறுதுல்ல, அந்த கெமிக்கல் வேற பேர் அடைய, அந்த கெமிக்கல் வேற பேர் அது என்ன ஆகுது, அடையுது, வேற வேற பொருளாக மாறுது இல்லை. இதை நாம கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறோம். அதனுக்கு ஒரு பொருளாக அதை மாற்றணும். இப்போ அப்படி அந்தந்த பொருளை பிரித்து தான் அவன் அணுக்களை வகைப்படுத்திக்கிறான் பட்டியல். இப்போ வந்து உப்புனா உப்புனா அறிவியல்ல உப்புனா சோடியம் குளோரைடு, சோடியம் வேற குளோரின் வேற, இது ரெண்டையும் நாம சேர்த்து உப்பாக்க முடியாது. அது உப்புல சோடியம் கூட இவங்கிட்ட தண்ணியையும் சோடியம் என்னது, அப்புறம் என்ன உப்பை தயாரிக்கிறதுக்கு இவங்ககிட்ட ஏதாவது கொடுத்து பாருங்களா உலகத்தில், என்ன எப்படி தயாரிப்பாங்க உப்பை? அதுதான் இயற்கை இருக்கிறது, இயற்கையில் தான் இருக்குது. என்ன நான் கேட்கறது அதை கேட்கல, தயிர் போல ஹைட்ரோ என்னது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தையும் சல்ஃபேட்டையும் H2SO4 கலந்தால் ஒரு வெந்நீர வீழ்படிவு வரும் அப்படின்னு சயின்ஸில் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க முதல்ல தானே. இது இருக்கிறத கலந்து எடுக்கிறது, நான் அதை சொல்லலை. இப்போ உப்புன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த உப்புலேருந்து பிரிக்கிறது வேற, இவனால் அது முடியும். இதெல்லாம் இதெல்லாம் வருது இல்லை, நான் சொல்கிறது அப்படி இல்லை. உப்புன்னு உலகத்தில் இருக்குது இல்லை HCl, அதான் அது. இது அவனால் எந்த தண்ணியில் எதுலேருந்து இதில் கலந்து அவனால் உப்பு உருவாக்க முடியும்னு கேட்க வரேன் நான். இருக்கிறத பிரித்து கொடுக்கறது வேற, சுடு தண்ணியில் கலந்து உருவாக்கலாமா? உப்பு தண்ணியிலிருந்து நல்ல தண்ணியை பிரிக்கிறது வேற சார். சரி, இப்போ கடலை வந்து நல்ல தண்ணியாக படைச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பான் கடவுள்? இருக்கிற இந்த பூமி வந்து இதுலேருந்து வந்துருக்கு சார். கடவுள் நீங்கள் சொல்லக்கூடாது, நம்ம இந்த பொருள் ஆராய்ச்சியில் தானே பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வெடிச்சு இந்த பூமி உருவாகிருக்குன்னா சயின்ஸ் சொல்லுது இல்லை, சயின்ஸ் சொல்லுது. அதை பற்றி முறையை பற்றி எங்களுக்கு நமக்கு கவலை இல்லை.
இந்த வெடிச்சு உருவானதுல தண்ணி ஏன் வந்தது, எப்படி வந்தது, அதுல ஏன் கடல் தண்ணி உப்பா வந்தது? சரி, கடல் தண்ணி உப்பா இருக்கு தொலைட்டோம், பூமிக்கு உள்ள ஏன் இரும்பா இருக்குது? அதெல்லாம் அதுக்கு பதில் சொல்ல மாட்டான், இந்த வெடிச்சிட்டு மட்டும்தான் இவன் பேசிட்டு இருப்பான். இப்போ உங்களுக்கு சயின்ஸோட விஷயம் புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு என்னன்ட்டு? அந்த வெடிச்சு இந்த உலகம் உருவானதுக்கு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கான்ல, அது தனியாக ஒதுங்கிடும். அது அதுக்கப்புறம் சைடு எஃபெக்ட் தெரியாது, தண்ணியாக வந்தது, அதுக்கு கீழே பூமிக்கு நடுவில் வந்து இரும்பு எப்படி இருந்தது, அது அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சிக்கு போவான். அதுக்கப்புறம் இத்த மூச்சுட்டு அதுக்கு போகணும். அதுதான் வந்து இந்த அறிவியல் அணுகுமுறைக்கு உள்ள இருக்கிற மெத்தட் இல்லை, பொருள் ஆராய்ச்சி. இந்த பொருள் பற்றிய விஷயத்தை இப்போ நாம தத்துவமாக பேசுறோம்ல, எதுவாக பேசணும் இப்போ? இந்த அதாவது வந்து நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, அப்புறம் என்ன, பூமி, இந்த ஐந்து பொருள்களினுடைய கலப்பினால வந்ததுன்னு இந்த யார் வரைக்கும் சொன்னாங்க, மெட்டீரியல் சொன்னாங்கல்ல. இப்ப இந்த கலப்பை இவன் எதுக்கு கொண்டு போய் நிறுத்துறான்? இப்போ அதே மெட்டீரியல் எதுக்கு கொண்டு போய் நிறுத்துது? சூரியன்ல கொண்டு போய் நிறுத்துது, அவ்வளவுதானே நிறுத்துது. இப்ப அதே சயின்ஸ் எங்க போய் இடிக்குது? இப்போ வேற ஒண்ணுல போய் இடிக்குது. அதனாலதான் இப்ப நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருள் பற்றி ஆராய்ச்சியில அதுக்கு நம்ம வேற ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருள்கள் என்றால் என்ன சம்பந்தம் உடையவை அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். இதுதான் நம்ம தத்துவ ஆராய்ச்சியில் இருக்கிற விஷயம். காரண சம்பந்தம் இது நம்ம பேசுறோம். ஆனா சயின்ஸுக்குள்ள காரண சம்பந்தம் பேசக்கூடாது. கம்யூனிஸ்டத்துக்குள்ள அது காரணம் சொல்லக்கூடாது. ஆனா காரண கொள்கையை டீல் பண்ணுவாங்க. இப்போ நாம் பேசுகிறோம்ல, காரண சம்பந்தத்தை ஏன் பேசுகிறோம்? இதுதான் வந்து சதாசிவம் வரைக்கும் இது நடக்கும். சதாசிவம்னா என்ன? அருவத்துக்கும் உருவத்திற்கும் காரணம், நிகழ் காரணம், நீல்குரியாம் சிவலிங்கம் அப்படின்னு அதை பிரிக்கிறாங்கல்ல. அந்த சேக்கிழார் சொல்கிறார் அந்த வார்த்தையை, எதில், அந்த சாக்கிய நாயனார் புராணத்தில் தான் அதை சொல்கிறார். அவர் வழிபட்ட சிவலிங்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்காக இதை நான் ரொம்ப தெளிவாக இப்போ வந்து உங்களுக்கு சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையே இதில் இருக்குது. என்ன அப்படின்னா, பொருள்கள் காரண சம்பந்தமுடையவை என்று சொல்லுவதில் என்ன உண்மை இருக்கிறது? இதுதான் முதல்ல என்ன உண்மை இருக்குது, அதான் என்ன சம்பந்தம். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன், நமக்குள்ளே என்ன சம்பந்தம்? நமக்குள்ளே என்ன சம்பந்தம் அப்படின்னா அதான் திருஞான சம்பந்தம். என்ன நமக்குள்ளே என்ன சம்பந்தம்? நம்மளாம் இருக்கிறோம்ல, நமக்குள் என்ன சம்பந்தம் எதிர்பாரு? அது வந்து ஆசிரியர் மாணவர்னா இந்த நிகழ்ச்சிக்கான சம்பந்தம், அது ஒரு பதில் ரைட்டு. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் தான் நாம் ஆசிரியர் மாணவராக இருக்கிறோம், அவ்வளோதானே. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அது இருக்கலாம், இல்லாமையும் போகலாம், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கு, இது இது முதல் பதில் சொல்லிட்டார்ல, இதுக்கப்புறம் வேற ஒன்று சொல்லுங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இதுக்கப்புறம் கேட்டால் என்ன சொல்லுங்க? இது அவர் பெரிய லெவலில் வந்திருக்கிறார். இப்போ சித்தாந்தம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வந்துட்டார். இப்போ சித்தாந்தத்தை ஆராய்ச்சியில் நம்மளாம் மனிதர்கள், அவ்வளோதானே. நம்ம இப்போ ஒன்றும் விலங்குகளாக இல்லை இல்லை. இப்போ நமக்கு இருக்கிற சம்பந்தமே ஒரே சம்பந்தம் என்ன, மனிதர்கள் அப்படின்னு. இதை ஒரு ஒருமையாக சொல்லணும் சார். இது எதுக்கு நான் சம்பந்தம் கேட்குறேன்னா, அந்த ஒரு விஷயம் வேற விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. மனிதர்கள்னு இந்த சம்பந்தத்தை சொன்னல, இதை இதை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா, அல்லது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமான்னு கேட்டா எப்படி சொல்றீங்க? மனிதர்கள் தான் நாமலாம், மனிதர்கள் தான் என்னன்னு கேட்கறேன்னா அர்த்தம் நைசா வேற மாதிரி கேட்கறேன். இப்ப மனிதர்களை நாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டுமானால் ஆதரவுலாம் சொல்லக்கூடாது. அது நீங்க டெவலப் பண்றது தத்துவம் அங்க டெவலப் ஆயிடுது. ஆறு அறிவு வரும்போது தத்துவம் டெவலப் ஆகுது, அது வரக்கூடாது. அந்த பதிலில் மனித சம்பந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நாம்
நாமளே வேலை செய்யற மாதிரியான, நமக்கு தேர்ந்தெடுத்து நம்ம இஷ்டத்துக்கு எதை வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறப்பு உண்மை தான் நம்மகிட்ட உண்டு. ஏன் மனித சம்பந்தம் சொல்றதுக்கான பதில் அதுல இருக்குதா இல்லையா? அப்ப நம்ம மற்ற உயிர்கள் இருந்து பிரிக்கிறோம்ல நம்மள, அப்ப உயிர் விஷயமா பேசல நாம, மனிதன் அப்படின்னு ஒரு அடையாளத்தை தானே இப்ப நாம சொல்ல முடியும். ஏன்னா உயிரை பத்தி இன்னும் பேசல நாம, அதனால நாம உயிர்கள்னு சொல்லக்கூடாது. நம்மள மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் இந்த மாதிரிதான் இப்ப நம்மள பேசணும் நாம. இப்ப நாம உயிரினங்கள்னு பேசக்கூடாது. ஏன் உயிரினங்கள்னு பேசினா என்ன, ஏன் பேசக்கூடாது? உயிரினங்கள்னு பேசலாமா பேசக்கூடாதா? அதான் ஏன் சொல்லக்கூடாது? அது நம்மள மாதிரி பகுத்தறி, நம்மளை விட பகுத்தறி அதுங்களுக்கு நேரம் கெட்ட நேரத்தான் சாப்பிடாது. அதுங்க அதுங்களுக்கு என்ன அறிவு இருக்குதோ அந்த அறிவு செயல்படுத்தும். நாம எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம தான் அது, அதாவது நமக்கு வந்து நாம என்ன வேணாலும் பண்ணலாம், அதுங்க என்ன வேணாலும் பண்ணாது. அதுங்க அதுங்க பிறப்புல என்ன இருக்குதோ அது மட்டும்தான் பண்ணும். நாம மட்டும்தான் என்ன வேணாலும் பண்ணலாம், இதுக்கு பேர் தான் மனித பிறப்பு. மற்றதுக்கும் அதுக்கு வித்தியாசம். உயிர் என்னன்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், கேட்டீங்கன்னா கல்லுக்கு உயிர் இல்ல, அதனால நாம உயிரினங்கள் சொல்றோம். கல்லுக்கு என்ன இல்ல, அப்ப நமக்கு உயிர் என்ன அர்த்தம்? அப்ப உயிரை என்னன்னு சொல்ல வர்றாங்க. முதல்ல முதல்ல உயிருக்கு என்ன, எதுக்காக அந்த உயிர்னு பேரை கொடுக்குறோம்? முதல்ல உயிர் எது பேர் எடுக்கும்? இயக்கம். ஒண்ணு இருந்துகிட்டே இயங்கிறது, இல்லைன்னா போய்கிட்டே இயங்குறது. இந்த ரெண்டுல ஒண்ணு அதுகிட்ட இருக்குது. எதுகிட்ட? ஏன் தண்ணி ஓடுதா இல்லையா மலையில இருந்து? அது ஏன் வந்து இயக்கம் இருக்குது இல்லை, அதுக்கு உயிர் இருக்குன்னு ஏன் சொல்லல? அப்படிலாம் மறுபடியும் பேர் அவர் கிண்டல் வைக்கிறார். இயல்போ இது இயக்கம், அது என்ன இயல்பு, அது என்ன இயக்கம்? இயல்புனா தண்ணியோட தன்மை ஓடுறதா? அது எங்க ஓடுது? மேல ஊத்தினா தான் கீழே வருது, கீழே ஊத்தினா பள்ளத்துல ஊத்தினா அங்கே தானே இல்லையா? பள்ளத்துல ஊத்தினா அங்கே இருக்குதா இல்லையா? அதனுடைய தன்மை திரவத்தன்மை, அவ்வளவுதான். அது ஓடுறது இல்ல, ஓடியாடுறது இல்ல, அதனாலதான் மூச்சு காத்துக்கு உயிர் காத்துன்னு பேர் வந்தது. இயக்கத்துக்குள்ள ஒரு இயக்கம் பேசுனீங்கல்ல, அதுக்குள்ள ஒரு தனித்தன்மை அல்லது ஒரு அந்த பகுப்பு வரணும். காத்துக்கு பகுப்பு கிடையாது, தண்ணிக்கு பகுப்பு கிடையாது. ஒரு டம்ளர் தண்ணியை தூக்கி இதுல உயிர் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு உடம்ப வச்சுக்கிட்டு தானே இப்ப உயிர்னு பேசுறீங்க, அது மரம் ஆகட்டும் மனுஷன் ஆகட்டும், அதுக்குன்னு ஒரு தனி பருப்பொருள் உடைமையாக இருக்கிறது. எதுக்கு? மரத்துக்கும் இருக்குது, மனுஷனுக்கு இருக்குது. அதுங்களுக்கு என்ன கிடையாது? ஒரு தனி பருப்பொருள் கிடையாது அதுங்களுக்கு. தண்ணி வந்து ஒரு பொதுப்பொருள், காத்து வந்து ஒரு பொதுப்பொருள், நீர் நெருப்பு வந்து ஒரு பொதுப்பொருள். அதுக்குள்ள என்ன இல்லை, அதுக்குள்ள ஒரு தனிய பகுப்பு கிடையாது. இப்ப மரம் ஒரு தனி பகுப்பு, மனிதன் அந்த பிறப்புக்குள்ள ஒரு தனி பகுப்பு. இதுக்குள்ள இவனை நாம எதுவா பார்க்கிறோம், இயங்குகிற அல்லது இயக்கத்தன்மை உடைய அடையாளங்களோடு இதை பார்க்கும் போது முதல்ல என்னன்னு பேர் வைக்கிறோம், உயிரினங்கள் அப்படின்னு பேர் வைக்கிறோம். இதான் நமக்கு உயிர்னாலே நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பகுப்புத்தன்மை, பகுப்பு அடையாளத்தோடு கூடிய இயக்கத்தன்மையாகத்தான் இதை நாம முதல்ல என்ன பண்ணலாம், சுட்டுகிறோம் அப்படிங்கறதுதான் நம்முடைய தொடக்கம். இப்போ அடுத்து என்ன கேள்விப்பா, இந்த பொருள்களுக்குள்ள அல்லது இந்த பொருள்களை நாம பார்க்கறதுல ஒரு உண்மை இருக்குது. என்ன உண்மை? உலகத்துல எல்லா பொருள்களையும் நாம ஒரு உண்மையில தான் பார்க்கிறோம். எல்லா பொருள்களும் ஒரே உண்மையில தான் இருக்கு. அது என்ன உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணால் பார்க்கப்படுகிற எல்லா பொருள்களும் என்ன ஆகுது? கண்ணால் பார்க்கப்படுகிற எல்லா பொருள்களும்
கண்ணால் பார்க்கப்படுகிற எல்லா பொருள்களும் ஒரு காலத்தில் தோன்றி இருக்கின்றன, ஒரு காலத்தில் இல்லாமல் போகின்றன. இதுதான் முதல் முடிவு. கண்ணால் பார்க்கப்படுகிற எல்லா பொருள்களும் ஒரு காலத்தில் அழியும் தன்மை உடையதா? இதை எப்படி சொல்றீங்க? அழியும் தன்மை உடையது அப்படிங்கறத எப்படி சொல்றீங்க? அதான், அதை எப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? யாராவது ஒருத்தன் உங்களை மாதிரி இருந்தவன் செத்து போறான், அவனை பார்த்து சொல்றீங்க, அவ்வளவுதானே? எனக்கு இன்னொரு உதாரணம் இருக்கிறது. என்ன மாதிரி இருந்தா காணும்? எங்க வீட்டு மரம் மாதிரி இருந்தது, அதை காணும். அப்ப என்ன அர்த்தம்? என்ன மாதிரியே இருக்கிற இன்னொன்னு இல்லாம போயிடுச்சு, என்ன மாதிரியே இன்னொன்னு வருது, அதுவும் இல்லாம போயிடும். அத மாதிரிதான் நான் வந்தேன், இதை மாதிரிதான் நான் இருக்கிறேன். இப்படி பார்த்து பார்த்து என்ன பண்ணான், முடிவு போடுறேன். என்ன இருக்கிறதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இப்ப நான் இருக்கிறேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு வந்தேன், ஒரு நாளைக்கு இல்லைன்னு அர்த்தம். ஒரு நாள் வந்தேன், ஒரு நாள் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இதுதான் சைவ சித்தாந்தம் முதல் ஆர்குமெண்டா வைக்கிறது. என்ன வைக்கிறதுன்னா, இருப்பது என்பதே தோன்றியது என்பதையும் அழியும் என்பதையும் உடன் கொண்ட ஒரு தன்மை இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்தது போகுதுன்னு அர்த்தம். இருக்குது அப்படின்னு சொன்னா, அதாவது தோற்றிய திதியே ஒடுங்கி அப்படின்னு அதுக்குதான் இருக்கிறது. இப்ப நீங்க இதை தவிர எதையாவது சொல்ல முடியுமா? இதை தவிர, இதை தவிர ஏதாவது ஒரு பொருள் உலகத்துல இருக்குதா? அதெல்லாம் கடவுள் பாட்டுல தானே சொல்றீங்க. அவன் என்னன்னா போனான்னா இருந்த எனக்கு என்ன இருக்கு? கடவுள் நீங்க ஒன்னா வச்சீங்கப்பா, எனக்கு கடவுளை பத்தி நம்பிக்கை இல்லை. என்ன சொல்ல போறீங்கப்பா? கடவுள் இருந்தா எனக்குண்ணா இல்லைன்னா எனக்குண்ணா இருந்தா போட்டுனா அவர் இல்ல சொல்றாரு. போக்கும் வரவும் புணர்வுமேலா புண்ணியனேன்னு அவர் சொன்னாரு, நான் சொல்லல. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்க மாணிக்கவாசர் ஒத்துல, நான் ஒத்துக்க முடியாதுப்பா. எனக்கு இந்த உலகத்தை பத்தின ஆராய்ச்சியில ஒரு விஷயம் வேணும். என்ன வேணும்? இந்த உலகத்துல கண்ணால பாக்குறதுனா என்ன? வந்தது இல்லாமல் போகக்கூடிய இந்த முடிவு தான் எனக்கு. இப்போ வந்தது இல்லாமல் போவது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உலகத்துல எல்லா பொருள்களுக்கும் காரண பொருள் ஒரே பொருள். அது எது? வினையா? வினை கொடுமையா இருக்க. காரணப்பொருள் இருக்கு. முதல்ல காரணப்பொருள் என்னன்னு இது கொஞ்சம் அப்படியே நிறுத்தி வைங்க. சரி, காரணப்பொருள் என்னன்னு வச்சுங்க. இவ்வளவு நேரம் பஞ்சப்பாடு பாடுங்க பண்ணிருந்த காரணப்பொருள்னா என்ன? காரணப்பொருள்னா என்ன சார்? நல்ல காமெடி எல்லாம் பண்ணிக்கிறோம். உண்டாவதற்கு உதவுகிற பொருள் காரணப்பொருள். சரி, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. உதாரணம் ஒரு எடுத்துக்காட்டு. மண்ணு பானையா? அதுல என்ன? மண் பானையா மண்ணு பானையா? மண் உங்க வீட்டுல என்னென்ன சாமம் வச்சுக்கீங்க? ஊர்ல மண் சட்டிட்டா இல்ல? பழத்தை பட்டிட்டு அதே சொல்லுங்கிறார, வேற எதுவும் சொல்ல தெரியான்னு கேட்டேன் நான். எதையாவது ஒண்ணு சொல்லுங்களேன். என்ன சாப்பிட்டு வந்தீங்க மதியானம்? மதியானம் என்ன சாப்பிட்டு வந்தீங்க சார்? சாப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? சாப்பாடு சாம்பார் சாதமா? சாம்பாரும் சாதமும் சேர்த்து சாப்பிட்டீங்க. சாம்பார சாதத்தை உருவாக்குச்சு அரிசி சாதம். அதானே அரிசி தானே சாதமாச்சு. அப்ப சாதம் என்கிற காரியத்திற்கு அரிசி ஒரு காரணம், அவ்வளவுதானே? இது என்ன மாதிரி காரணம்? அரிசிக்கு எது காரணம்? நெல்லு செடி. நெல்லுக்கு அது ஒரு விதை காரணம், அப்படிதானே வருது. அப்ப காரணப்பொருள் என்று சொன்னா ஒன்றுத்துக்கு
உருவாகிறதுக்கு அல்லது அந்த விளைவுக்கு மூலப்பொருள், அதானே காரணப்பொருள். இப்ப அரிசி நெல் ஆகிறதுக்கு எது காரணப்பொருள்? அரிசி நெல்லாச்சா நெல்லு அரிசியாச்சா? ஓ நெல்லு தான் அரிசியாச்சா. சரி, நெல்லு நெல் ஆகிறதுக்கு எது காரணம்? எல்லாம் ஆராய்ச்சிக்கு ரொம்ப தெளிவா நுட்பமா ஆராய்ச்சிக்கு போயாச்சு. ஒரு நெல்லு நிறைய நெல்ல தோற்றுவிக்கு, அதான் விதை நெல். சரிதானே? விதை நெல்லிலிருந்து சாப்பாட்டு நெல் வந்தது, அதான் சொல்ல வரீங்க? அதானே விதை நெல்லிலிருந்து சாப்பாட்டு நெல் வந்தது. விதைகள்னா வராதா? நானும் வர இப்ப கடைக்கு போன வாங்கி வந்துடும், கவலைப்படாதீங்க. ஓ விதைச்சிட்டு தான் வந்தீங்கன்னா, விதை நெல்லிலிருந்து எத்தனை நெல் வரும் ஒரு விதையிலிருந்து? தாங்க நெல் பயிரில் எத்தனை கதிர் வரணும்? 36. அப்புறம் நிறைய வருது, இப்பெல்லாம் 40, 80, 120 எல்லாம் வரணும். அப்படி வந்தால் தான் விளைச்சல். ஒரு விதை நெல்லிலிருந்து குறைஞ்சபட்சம் 50 மேற்பட்ட நெல் வருதா இல்லையா? விதை நெல்லிலிருந்து தான் நெல் வந்துதான் கேட்கறேன் நான். இப்போ விதை நெல்லிலிருந்து தான் நெல் வந்தது, ஆனால் விதை நெல்லே நெல் கிடையாது. விதை நெல் தான் பித்திக்கிட்ட செடி ஆக்கிட்ட. அது வேர்ல மண்ணை இழுத்து சூரியனை இழுத்து அப்புறம் காத்தை இழுத்து அத்தை இழுத்து இத்தை இழுத்து நிறைய நெல்ல கொடுக்குது, அவ்வளவுதான். ஆனா அந்த நெல்லு நெல் வர்றது காரணம் அந்த நெல்லே நெல் கிடையாது. கரெக்டா இல்லையா? ரைட்டா? அப்பதானே வருது. இதுதான் காரண காரிய கொள்கிற. நெல்லுல இருந்து நெல் வரும், ஆனா அந்த நெல்லே நெல்லா வராது. நெல்லுல இருந்து நெல் வரும், ஆனா அந்த நெல்லு அந்த நெல்லே நெல்லா வராது. அந்த நெல் இருந்ததுனால தான் நெல் வருது, இல்லாட்டா குயாகா வரும். ஏன்னா குயாகா விதை விதையை மாற்றி போட்டா, அதானே? இப்போ காரண காரிய கொள்கை என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரண பொருள் தன்மை அதில் தொடர்ச்சியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். காரண பொருள் தன்மை தொடர்ச்சியாக இருக்கிறது. அதுதான் அதை விரை ஒன்று போட்டா சொர ஒன்று காய்க்குமான்னு சொல்லணும். ஆனால் இப்போ காய்க்க வச்சு தான் அனுபவம். அதைத்தான் நான் இப்படி சொன்னேன், வேற வேற விஷயத்தை பிரித்து சேர்க்கணும். ஆனால் மூலப்பொருளை உருவாக்குற சயின்ஸுக்கு இன்னும் போல. இப்போ இதில் சயின்ஸ் எப்படி போயிட்டு இருக்குது? ஒரு பக்கமாக சாஞ்சி போயிட்டு இருக்குது. இதே உப்பு தண்ணியை உருவாக்க உப்பை உருவாக்குற வேலையை உன்னால் பண்ண முடியுமா? புரியுதா உங்களுக்கு? உப்புலேருந்து எதை வேணாலும் உருவாக்கலாம். இவனால முடிஞ்ச வரைக்கும் தண்ணியும் குளோரினையும் சேர்த்து உப்பு உருவாக்க சொல்லுங்கன்னு சொல்றேன் நான். அந்த மாதிரி சயின்ஸ்ல படிச்சிருக்கீங்களா யாராவது? அந்த மாதிரி புரியுதா நான் கேட்ட கேள்வி? இதை நம்ம எங்களை கேட்ட தெரியும். அதெல்லாம் அப்படி கிடையாது. அவன் சொல்றது சயின்ஸ் மெட்டீரியலிசம் அப்படி கிடையாது. இப்போ நீங்க எங்கேயாவது அந்த மாதிரி படிச்சிருக்கீங்களா? இவ்வளவு பேப்பர், ஏகப்பட்ட பேப்பர் படிப்பாரு அவர் வீட்டில். அதாவது என்ன, 4-5 நியூஸ் பேப்பர் அவர் வீட்டுக்கு வந்துடும். அவர் எங்கேயாவது இதை படிச்சிருக்கிறாரான்னு கேட்கறேன் நான். அப்படி யாரும் அதை திங்க் பண்ணல இல்லை. ஆனால் பிரித்து மறுபடியும் சேர்க்குறாங்கல்ல, அதுதானே அறிவியலுக்குள்ள பொருள் ஆராய்ச்சியில் நம்ம கொண்டு வரோம். இதையே ரொம்ப நுட்பமாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற நீங்கள் பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரே ரா மெட்டீரியல் தான். என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள். வேற ரா மெட்டீரியலே கிடையாது. அது என்ன மெட்டீரியல்? பஞ்சபூதம்னா கிடையாது, ஒரே ரா மெட்டீரியல் சொன்ன. அதுக்கு தான் நம்ம மாயின்னு பேர் இருக்குது. இந்த அஞ்சும் கூட அதில் தான் போய் சேர்ந்துடும். நாம் வந்து அஞ்சுன்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்காக அதை சொல்கிறோம். எதை அதையும் ஆராய்ச்சி பண்ணும்போது அதை என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணியில் 50% தண்ணி இருக்கும், அப்புறம் என்ன மீதியெல்லாம் 12.5% இருக்கும். இது நெருப்பு 12%, ஆகாயம் 12%, காற்று 12%, அப்புறம் என்ன பூமி 12%. இப்படி தண்ணிக்குள்ள மற்றதெல்லாம் 12% இருக்கும், தண்ணி 50%. அதை வந்து பஞ்சீகரண கொள்கைம்பாங்க. பஞ்சீகரணம் அல்லது குண்டிப்ளிகேஷன் அப்படின்லாம் பேசுவாங்க. இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன், இந்த உலக பொருள் உண்மைக்குள்ள இப்போ நீங்க இன்னொன்று அழகாக இயற்கை பொருளை பற்றி ஒன்று சொல்லுவாங்க. அது
தானா இயங்காது, இன்னொன்னு அதை இயக்கும். உலக பொருள் உண்மையில சொல்லும்போது சூடு இன்னொன்னு இயக்கும், தண்ணி இன்னொன்னு இயக்கும், காத்து இன்னொன்னு இயக்கும், அதுவா ஒண்ணு ஒரு ஐம்பதுல அதுவா இயங்காது. அப்படி ஒரு உண்மை சொல்றாங்க, புரியுதா உங்களுக்கு? தண்ணிய சூடு ஏத்துறது அது ஆவியா மாத்துறதுக்கு, அப்புறம் நெருப்பு தண்ணி கல்ல மண்ணாக்குறது, அதுதான் அடிச்சு அடிச்சு மண்ணாக்குறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒன்று இன்னொன்னா மாற்றும் அப்படிங்கிறது ஐம்பூதங்களுக்குள்ள இருக்கிற இயக்கம், அதுங்களுக்குள்ள இருக்கிற இயக்கம். இப்படி ஒரு உண்மை இருக்குது இயற்கையில். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இப்போ கண்ணால் பார்க்கப்படுகிற எல்லா பொருள்களும் ஒரே ரா மெட்டீரியல், மூலப்பொருள். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணால் பார்க்கப்படுகிற எந்த பொருளுக்கும் அறிவு கிடையாதுன்னு ஒரு விஷயம், அவ்வளோதான். அதுக்கு தான் இவ்வளோ பெருமை சொன்னோம், கண்ணால் பார்க்குற எந்த பொருளுக்கும் அறிவு கிடையாது. நீங்க என்ன பார்க்கும்போது அறிவாளியான ஆன்மா உங்களுக்கு தெரியாது, இந்த உடம்புல அது இருக்குது அவ்வளவுதான். ஆனா இந்த உடம்பு எது? சடப்பொருள் தான், அறிவு இல்லாத பொருள் தான், அவ்வளவுதான். அறிவு இல்லாதது இந்த உடம்பு. இதை வந்து ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கா? உங்களுக்கு படிக்கும்போது இந்த மாதிரி பிச்சு பிச்சு படிச்சாதான் ஏத்துக்க முடியும். நாம எதையாவது ஏற்கனவே ஏற்றி வச்சுட்டோன்னா இதை பிரித்தி சொல்லும்போது நமக்கு அது சிரமமாக இருக்கும், அதை மனசுக்குள்ள இணைக்கிறது. கண்ணால் பார்க்கப்படுகிற எந்த பொருளுக்கும் அறிவு கிடையாது. அதை ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணால் பார்க்கப்படுகிற எந்த பொருளும் முழுமையான பொருள் கிடையாது. அதையெல்லாம் அதை வந்து இன்னும் அழகாக வந்து வார்த்தை அலங்காரத்தோடு சொல்லணும் அப்படின்னா, அவயவ பகுப்பு உடையது. அவயவ பகுப்புன்னா உறுப்புகளின் இணைப்பு. நீங்க எதையாவது பூசா பாத்துக்கிறீங்களா இது வரைக்கும்? எதையாவது எங்க பாக்குறீங்க? என் தலையை தான் பாக்குறீங்க கண்டிப்பா. எனக்கும் அறிவு இல்லை, உங்களுக்கும் அறிவு இல்லை. அதாவது கண்ணால் பார்க்கப்படுகிற எந்த பொருளுக்கும் அறிவு கிடையாது. ஏன் நான் உங்க கண்ணை பிடிங்க என் கண்ணை வைக்கலாம், அப்போ உங்க கண்ணுக்கு வைக்கலாமா? வைக்க கூடாதா? அப்ப அதுக்கு அறிவு இல்லை. ஆ, இதையுமே வைக்கிறாங்க. அப்புறம் இதையே மே அப்படின்னா பாட்டுலாம் வேற பாடினீங்க, உயிரே என் தயிரையெல்லாம் பாட்டுலாம் பாடிக்கிறீங்க, அப்புறம் என்னப்பா அதெல்லாம் மாற்றிலாம் வைக்க ஆரம்பிச்சிங்களே, அப்பெல்லாம் அதெல்லாம் உயிர் கிடையாது, நாய் போச்சா இல்லையா? இன்னும் மூளையை மாற்றி வைக்கல, மூளையை மாற்றி வைக்கிற ஐடியாவில் தான் இருக்கிறோம் இப்போ. ஆனா இந்த உடம்புக்குள்ள இருந்த ஆள் பேசுறான் பாருங்க, அவன் மாறல இல்ல? அவன் எங்க இருக்கிறான்? கண்ணை மாத்தி, இதயத்தை மாத்தி, எல்லாத்தையும் மாத்தியாச்சு இப்போ. ஆனா அவன் பழைய ஆள் தான் இருக்கிறான். இப்ப வந்து வேற ஒரு ஆள்கிட்ட இருந்து இதயத்தை எடுத்து வச்சு அவன் இதயமா பேசிச்சு பேசல இல்ல, கண்ணு வரைக்கும் மூக்கு வரைக்கும் வாய் வரைக்கும் எதுவுமே மத்த வந்து பேசல சார், இயங்குது அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள வந்து இருக்கிற, அப்ப இது எதுக்குமே அறிவு இல்லை. ரொம்ப தெளிவா இதை வந்து நம்ம வச்சிருக்கிறோம், அதனாலதான் மெய்யெழுத்துன்னு பேர் இருக்கு. இது மெய், அதுக்கு இயக்கம் கிடையாது. அதை இயக்கிறதுக்கு உயிர் வேணும், அப்பதான் உயிர் மெய். இந்த உயிர் மெய் அப்படிங்கிறதுக்கு உயிர் வேணும். உயிர் உயிர் உள்ளதான் இருக்கானா அது கண்ணுக்கு தெரியாது, மெய் தான் கண்ணுக்கு தெரியும். அப்படிதான் உயிர் மெய் நான் அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். உயிர் மெய்ன்னு தமிழ்ல எடுத்துருக்குது இல்ல, அது தத்துவம். உயிர் கண்ணுக்கு தெரியாது, மெய் கண்ணுக்கு தெரியும், அதான் உயிர் மெய். அதானே புள்ளி இல்லா மெய், அதுக்கு பேரு உயிர் மெய். புள்ளி போடாத அந்த எழுத்து போட்டீங்கன்னா அதுக்கு உயிர் மெய் பேர் சார். மா இருக்கும், மாவுல ஆ உள்ள இருக்கிறது தெரியாது, ஆனா உச்சரிக்கும் போதுதான் ஆ உச்சரிக்கிறீங்க. தமிழ்ல மட்டும்தான் இந்த விஷயம் உண்டு. ஆமா, வடமொழிக்கு அப்படி கிடையாது. அதுக்கு வந்து அதை வந்து அவன் போட்டு கூட்டெழுத்து என்ன எழுத்து என்ன எல்லாத்துக்கும் அதுக்குள்ள பண்ணிடுவான். ஆனா அவன் அதை பயன்படுத்துவான். எது இப்ப காவுக்கு பயன்படுத்தினால, அந்த காவுக்கு பயன்படுத்தும் போது அவன் உயிர்மை எழுத்துன்னு சொல்ல மாட்டான். அதை அப்படி சொல்லிட்டான்னா அவன் பிலாசபி நம்ம பிலாசபி ஆயிடும். உலகத்துல எல்லாருக்கும் அந்த பேஸ் இருக்குது, ஆனா நம்மள மாதிரி பேர் வைக்கல யாரும். அப்ப நம்மளோட விஷயம் அதுக்குள்ளார இருக்குது. எதுக்குள்ளார? எழுத்து ஏற்று. இங்கிலீஷ் மட்டும் அது கிடையாது, இங்கிலீஷ்ல மெய் ஏற்றம் கிடையாது, உயிரேற்றம் கிடையாது.
ஆனா நம்ம சார்புல வந்த எல்லாருக்கும் அதுக்குள்ள உண்டு. நல்ல வேலை வடமொழிக்காரன் உயிர் எழுத்து மெய் எழுத்துன்னு வச்சானா தமிழ் இதுல இருந்தாண்டா வந்து எழுதிடுவான். எழுதிதான் ஏற்கனவே ஒரு பிரச்சனை சோம சுந்தர நாயர் காலத்துல வந்தது. அப்ப என்ன பண்ணிட்டானுங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்பே உலகன்னு எழுதினாங்க. அது எழுதும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னாக்க, சோம சுந்தர நாயர் தெளிவா எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, வடமொழிக்கும் இதான் நிலவரம்னு எழுதிட்டார். அகரம் முதற்பே எழுதிட்டார். உடனே அவங்கெல்லாம் கோபம் வந்தது, எங்க வடமொழியை பார்த்து தமிழ் மாதிரி எழுதிட்டா நீ, தமிழே வடமொழியிலிருந்து தான் வந்ததுன்னு ஏறக்குறைய கச்சை கட்டின்னு பெரிய சண்டை நடந்தது. அப்ப ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான பக்கங்கள்ல அடிச்சிட்டாங்க. அது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த அகரத்துக்கு அர்த்தம் வேற. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இப்ப ஆண் தமிழ் எழுதிங்களா அன்புக்கு அன்பு எழுதுறீங்களா. இப்ப தமிழ் கொஞ்சம் பாடம் இருக்குமே, இவர் வேற சொல்லுவார், கொஞ்சம் நடுவில் நடுவில் இந்த இலக்கணத்தையும் சேர்த்து விடுங்கயா அப்படிம்பாரு. இப்ப தமிழ், இப்ப வடமொழிக்கும் தமிழுக்கும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. வடமொழின்னு இல்ல, இந்தி விட வச்சுங்களேன், வடநாட்டுக்கு போய் பாடம் இருக்கிறதுனால இது எனக்கு தெரியும். என்னன்னா கப்பல் எழுதுறீங்களா, இல்ல கப்பல், கப்பல் எப்படி படிக்கிறீங்க, கப்பல் தானே படிக்கிறீங்க. பண்பு அது எப்படி படிக்கிறீங்க, அன்பு. பண்பு எப்படி படிக்கிறீங்க, கப்பல். இந்த பாவையும் அந்த பாவையும் ஏன் மாத்தி பேசுறீங்க, அவன் அதுக்குன்னு வேற பா போடுவான். நாலு பா ஏன் போடுறான்னா, உங்களை மாதிரி ஒரே பா வச்சுக்கிட்டு வேலை பார்க்க மாட்டான். அவன் உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு எழுத்து இருப்பாங்க. கப்பல்னு போட்டா வேற பா வந்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு, நாம பா போடுறோம்ல கப்பலுக்கு, இதை இந்தியில எழுதுறானா அவன் என்ன பண்ணுவான். இப்ப இப்ப வந்து நண்பர்கள் அப்படின்னு இருக்கிறீங்களே, நண்பர்கள் அல்லது அன்புன்னு எழுதுங்களேன். அன்பை இந்திக்காரங்களுக்கு முதல்ல பாவை இந்திக்காரனுக்கு பான் போட்டு சொல்லி கொடுத்துடணும். அன்பு படுறானா அவன் எப்படி படிப்பான், அன்பு அப்படின்னு தான் படிப்பான். உங்களுக்கு அது பிரச்சனை தெரியாது, அவன் சொல்லி கொடுக்கும்போது தான் தெரியும். அவன் பைசா பேக்மே பைசா நகி ஹை அப்படின்னு எழுதினா என்ன பண்ணுவான், எப்படி எழுதுவான் அவன், பேக்மே பைசா நகி ஹை. அது முதல்ல என்ன பண்ணிடுவேன், ஹைனா இருக்கிறது நகினா இல்லைன்னு எழுதி போட்டுருவான். அவன் பேக்மே பைசா நகி ஹை எப்படி தமிழ் எழுதுவான், என் பையில் பைசா இல்லை இருக்கிறதுன்னு எழுதுவான். ஆமா ஹை இருக்குது இல்லைங்க, அது ப்ராக்டிஸில் தானே தெரியும். அப்படிதான் எழுதும் பசங்க. நான் இதெல்லாம் தெரிஞ்சுதான் கொஞ்சம் ஓ தமிழ் இலக்கணத்துக்கு கொஞ்சம் ஒரு ஒரு வித்தியாசமாக அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நூல் எழுதணும்னு எழுதுனாரு. இன்னும் வெளியீட்டில் வச்சுருக்கிறேன். எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்பு பா ஒளி மாறுதா இல்லையா, பண்பு பா இந்த பாவுக்கும் அந்த பாவுக்கும் வித்தியாசம் வருதா இல்லையா, கப்பலுக்கு பா வந்து அழுத்தமாக வருதா இல்லையா, இந்த விஷயம் தமிழில் தனி எழுத்து அடையாளமாக இல்லாமல் ஒரே எழுத்துக்குள்ளே எப்படி மாறுது, அதை எப்படி எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க நீங்கள். அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க, ஊரில் தான் குழந்தை பிறந்ததுலேருந்து ஓஞ்சி விட்டுறீங்களா, அப்புறம் எங்கே சொல்லிக் கொடுக்குது வேலை இருக்குது. அதெல்லாம் தமிழ் வீட்டு பிள்ளைங்களுக்கு ஏன் அது வேணும், வெளியூர் பிள்ளைங்களுக்கு தான் அது. தமிழில் தான் நீங்கள் அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்து போய், அதனால தான் இங்கே தமிழ் சொல்லிக் கொடுக்குறது என்ன, இவங்க வார்த்தையா கிடையாது, வீட்டுல சொல்லிக் கொடுத்து அனுப்பின பிறகு அவனுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல, அது அவனுக்கு கேள்வியா வராது. யாருக்கு, தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு கேள்வியா வராது. ஏன்னா வீட்டுலதான் இதை இப்படி சொல்லு இதை இப்படி சொல்லி சொல்லிக் கொடுத்துறீங்கல்ல, அதை எழுதி காட்டுறதுதான் அவன் வேலை. யார் வேலை, பள்ளிக்கூட வாத்தியார் வேலை. இங்க அது பயிற்சியா மாற்றிடுறீங்க, அதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய வேலை கிடையாது, அவன் கேள்வியும் கிடையாது, அதுக்கு பதிலும் இல்லை, ஆனா பயிற்சியா மாறிடும். சரிதான, அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மொழிக்கு முதல்ல வரும்போது அந்த ஒலி மாறாது. படிப்பு பகட்டு எங்கேயும் அந்த பாவுக்கு அது மாறாது. அது மெல்லெழுத்தை சார்ந்து வருமானால் கொண்டாட்டி கூட போனால் அடக்கமாக தான் போகணும். கோயிலுக்கு போகும்போது பஸ்ஸில் போகும்போது, ஏன்னா சண்டை வந்தால் கொண்டாட்டிக்கு பிரச்சனையாயிடும். தனியாக போகும்போது நீங்கள் சண்டை போட்டுக்கலாம்,
அப்ப ஜோடியா போகும்போது ஜோடிக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சுதான் போகணும். அதான் பண்பு அன்பு. இங்க இறங்கிடாது பக்கத்துல மெல்லினத்துக்கு ஏத்த மாதிரி அது இறங்கிடும். அதை மாத்துறது எது? அந்த மொழி சேர்க்கையில இவ்வளவு ஹைலி திங்கிங் வேற எந்த மொழிக்கும் கிடையாது. நன்பு அதுவே தந்த மாதிரி ஜாதி கூட சேர்ந்தா சண்டை போடலாம். வாடா நட்பு கப்பல் வா சண்டை போடலாம். ஒரு ஆம்பளை பையன் கூட போனீங்கன்னா வாடா சண்டை போடலாம். அந்த மாதிரி அது என்ன பண்ணும்? ஸ்ட்ரென்த் ஆயிடும். அதுதான் கப்பல் நட்பு அப்பு இதெல்லாம் வருது இல்ல அங்க, அது வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். நம்ம மாதிரி ஒரு ஆள் நம்மள மாதிரியே ஒத்தவன் இருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? குஷியா இருக்குல்ல, அந்த குஷி தான் அது. அப்ப மொழிக்கு முதல்ல வரும்போது இயல்போன தன்மை, அது மெல்லினத்தோடு சேரும் பொழுது அது அந்த மெல்லினத்தினுடைய தன்மைக்கு மாறுகிறது. இதுதான் பண்பாடு. இந்த பண்பாட்டோட உலகத்துல எந்த மொழியும் இன்னும் உருவாகல, எந்த மொழியும் இன்னும் உருவாகல. நீங்க ஒன்னா யோசிச்சு பாருங்களேன். அது பாரதி ரொம்ப ரசிச்சது அதுலதான். அதாவது இவங்க பாரதி ஏதோ சும்மாலாம் அந்த பாட்டை எழுதலாம். அவனுக்கு வடமொழி தெரியும், இங்கிலீஷ் நல்லா தெரியும், ஏன்னா பத்திரிகையால. அப்போ இங்கிலீஷ்ல வந்து இறங்குற பத்திரிகையை அப்படியே தமிழ்ல எழுதுவான். அடுத்த செகண்ட் அவன்கிட்ட மொழி மாற்றம் நடக்கும். அப்படிதான் ஒரு குடிமையை வச்சுட்டு உட்காந்துட்டு எழுதினாருன்னா அது அவ்வளோ எழுத்து. பாரதி அந்த வயசுக்குள்ள அவ்வளோ எழுத்து எழுதுகிறார். அவனுக்கு இங்கிலீஷ் எல்லாத்தோட நல்லா தெரியும். அமர்ந்த மொழிகளிலே தமிழ் மொழி மாவது இனிதாவது எங்கும் காணேன். நான் அதை சொல்றதுக்கு உணர்ச்சி வச்சு சொல்றதுக்கு காரணம் இதான். ஏன்னா அதை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு அவருக்கு நேரம் கிடைக்குதா இல்லையா இல்லை. ஆனால் வந்து அதுக்குள்ள அவர் எழுதுறாருல்ல, பாட்டு எழுதும்போது தெரியும் ஒருத்தனுக்கு. பாட்டு எழுதும்போது அந்த வள்ளலாரையே அவர் பின்பற்றார். அப்போ அந்த பாட்டுக்குள்ள அந்த இணைப்பு அந்த சொல்லு அது உள்ள வந்து அந்த அதை தான் ஒரு தேமதுர தமிழ் ஓசை இந்த மாதிரியானவர். அதனால தான் நாமம் வந்து தமிழர் என்ன வீணா போனீங்களடாங்கிறார். அந்த யாமன் இருந்த மொழிகளை சொல்றார். என்னன்னா மானங்கிட்ட பசங்களாம் என்ன மாதிரி திட்டுறதே அதில் தான் திட்டுவார் அவர். நாமம் வந்து தமிழர் என்ன வேற தமிழ்னு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலை பண்றீங்களா? நான் திட்டினது அவர் அந்த இடத்துல தான். இது எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த இணைப்புக்குள்ள இந்த உண்மை இருக்குது. எந்த உண்மை? தமிழுக்கு. மற்ற மொழிக்கே அது கிடையாது. அதனாலதான் உயிர் மெய் அப்புறம் அதுக்குள்ள பண்பு அன்பு இந்த மாதிரி அந்த வார்த்தை எழுத்து உருவாக்கங்களுக்குள்ள கடவுள் வேலை செய்யறாரு நம்ம அனுபவிக்கிறோம். அதை அதை தேர்ந்தெடுக்கிறத நாம நம்மள நம்ம கை மீறி போன விஷயமா கை மீறி போன நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதுக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்குது. எதுக்குள்ள? இப்ப ஆங்கிலத்துக்குள்ள அதை நீங்க திருட முடியுமா? ஆங்கிலத்தை பியூட்டி எழுதுனா பட்டு பியூட்டின்னு எழுதுனா புட்டு அது அவ்வளோ பெரிய மோசமான மொழி. நீங்க யாரும் ஒருத்தர் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு அவ்வளோ ஒரு மானங்கட்ட மொழின்னு யார் திட்டுவாரான்? தூரன் தானே யார் ஒரு தமிழறிஞர் ரொம்ப கேவலமா அதை திட்டுவாரான். அதை பற்றி அடிக்கடிக்கு ஒருத்தர் சொல்றாரு. எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பண்பாடும் இல்லாத மானங்கட்டவர்களுடைய மொழி ஆங்கிலம். ஏன்னா உலகத்தினுடைய எல்லா பண்பாடும் அதுக்குள்ள இருக்கும். எவ்வளவு மானம் கட்ட வேலையா அதுக்கு நடக்கும். அதனாலதான் உலகத்துல இருக்கிற அத்தனை பண்பாடையும் ஏற்றி ஏற்றி பார்ப்பான் அவன். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அதனாலதான் நின்ற சொல்ல பிரிவில் சொல்லோடு தழால் வேண்டும். இதுவே உங்களை மாத்தும். இந்த எழுத்தறிய தீரும் இழிதகமை தீர்ந்த கால் மொழித்திறத்தின் முட்டறுப்பானாகும். மொழித்திறத்தின் முட்டறுத்த நல்லோர் முதல் நூல் பொருள் உணர்ந்து கட்டறுத்து வீடு தரும். இப்படி ஒரு பாட்டு தமிழ் இருக்கு. இது வேற எந்த மொழிக்கும் கிடையாது. இதுதான் மாநாட்டில் சொன்னது. மாநாட்டில் ஒரு பாட்டு சொல்லணும்னு சொன்னல இந்த பாட்டு தான் அது. எழுத்தறிய தீரும் இழி தகைமை அப்படி ஒரு மொழி இருக்குன்னா அது தமிழ். இந்த எழுத்தை படிக்க படிக்க உங்களுக்கு இழிவு போயிடுமா? இது ஏதோ பெருமைக்கு சொல்ற விஷயம் இல்லை. இப்ப நான் சொன்னேன்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போதே உங்களுக்கு எது வந்துடும்? நம்ம வாழ்க்கையினுடைய விஷயம் எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்குள்ள வந்து உங்களுக்கு நேர்மை அதுக்குள்ள வந்து அதை தான் வந்து எது நின்ற சொல்ல அதுக்குள்ள தொல்காப்பியத்துக்குள்ள திரிவில் சொல்லோடு தழால் வேண்டும். இதை பண்ணுங்கப்பா இதுவே உங்களுக்கு அறமா மாறிடும் சொல்றது. அதனால தான் பாம்பன் சாமி பாட்டுல அதை ரொம்ப பார்க்கலாம். மற்றவங்க பாட்டோட மற்றவங்க பாட்டுல இயற்கையா ஒரு சொல்ல இன்னொரு சொல்லும் தானா பிரியும். ஆனா பாம்பன் சாமி பாட்டை நீங்க இழுத்து வச்சு பிரிக்கணும். ஆனா பிரிக்கிறேன்னா நீங்க பொருள் சொல்லவும் முடியாது. அப்படி இருக்கும் அதுக்குள்ள கொஞ்சம் தவறினீங்கன்னா அங்க அவ்வளோ அழகா சேர்ப்பார் அவர் அதை. அப்ப என்ன இருக்குன்னா அந்த தெரிவு அதுல வருது. அப்ப அருளாளர்கள் பரம்பரையில வேதத்துக்கு இணையா இந்த விஷயத்தை எல்லாம் சொல்ல வர்ற ஒரு ஆளுக்கு எவ்வளவு கூர்மையான மொழி அடையாளத்தை கடவுள் கொடுக்குறான்னு பாருங்க. யாருக்கு அப்படிதான் அந்த நூலை எழுதுறாரு. எந்த நூல்? மூணு நூலு ரொம்ப, அதாவது தகராலை ரகசியம், பரிபூர்ண ஆனந்த போதும், அந்த திருப்பா
இது மற்றதும் சாதாரணம் கிடையாது. அது வந்து திருவலங்கள் திரட்டலாம், அந்த இலக்கண புலமை சந்த பாட்டில் இது எல்லாம் மேலே வந்தான்னா மண்டை காஞ்சி ஓடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவ்வளவு பெரிய அதிசயங்களுக்குள்ள அந்த சந்த அமைப்புகளை அமைக்கிறார். ஏன் இதை கொடுக்குறார் கடவுள் அப்படின்னா, இந்த மொழியை வச்சுக்கிட்டு அது வந்து அந்த ஏதோ மந்திரம் இருக்குதுன்னு ஏமாத்திரம் இல்லை, அதை தாண்டி எவ்வளோ தந்திரம் இருக்குது பாருன்னு அர்த்தம், அதை தாண்டி இதுக்குள்ள எவ்வளவு ஆற்றல் இருக்கு பாருன்னு அர்த்தம். அந்த ஆற்றலை வந்து கருவி ரீதியாகவும் காட்டுறாங்க. கருவி ரீதியாக காட்டுறது தான் இப்போ நான் சொன்னதெல்லாம். இப்போ நம்ம எதுக்கு வருவோம்? அந்த பொருளுக்கு வருவோம். எந்த பொருளுக்கு? நமக்கெல்லாம் அறிவில்லை அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்போ அது கொஞ்சம் ஒத்துக்குங்க மேடம், கவலையப்படாதீங்க. உங்கள் கைக்கு என் காலுக்கு என் மூக்குக்கு எதுக்கு என்ன கிடையாது, அது அதை தெளிவாக ஒத்துக்கணும். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன், உங்கள் உயிர் இருக்குதான்னு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டேனே, இன்னும் நீங்கள் அந்த இடத்துக்கு வரல இல்லை. நேற்று இந்த சங்கீதா இவர ஓட்டலில் போய் நின்னேன், ஒருத்தர் ஆட்டோவில் உட்கார போகிறார், உடம்பை உள்ளே விட்டார், காலை தூக்கி உள்ளே வைக்க முடியல அவரால். அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் காலை பூட்டி தூக்கி உள்ளே சொருகுறான் அந்த காலை. இப்போ தான் என் உடம்பை தாண்டி உயிர்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும். தூக்க நினைப்போம், தூக்க முடியாது. அப்போ உயிர் வேற உடம்பு வேறன்னு அந்த நோய் வந்தால் தான் தெரியும். நோயினுடைய அந்த கொடுமை தான் உங்களுக்கு உயிர் வேற உடம்பு வேறன்னு தெரியும். ஆனால் சாதாரணமாக வர விஷயம் உயிர் போகுதேன்னு சொல்லுவோம், அதில் தெரியாது அது. அது நீங்கள் நினைப்போ ரொம்ப நீங்கள் பார்க்கணும். இந்த சில பேருக்கு வந்து இந்த கனவுல சில பேருக்கு தெரியும் பிரச்சனை நடக்கும், யானை வரும், சிங்கம் வரும், பாம்பு வரும், உடம்பு தூக்கி ஓட பார்ப்போம், முடியவே முடியாது அந்த மாதிரி கனவு வரும்ல, தூக்கின்னு ஓட முடியாத மாதிரி கனவு வரும் சார். அது நனவுல நினைச்சு பார்த்தீங்கன்னா அது இன்னும் இருந்துதே இது அப்படின்ற மாதிரி வரும். இதே மாதிரி நீங்க படுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது உங்க உடம்பை தூக்கி நிற்க முடியாம நீங்க நினைக்கிறீங்க, அதை தூக்க முடியாம ஒரு இடைவெளி வர்ற மாதிரி சில பேருக்கு வருது இல்ல, உடல் பருமன் நோய் அது இதெல்லாம் வருது இல்ல. அப்ப நல்லா தெரியும் இந்த உடம்பை தாண்டி ஒரு விஷயம் இது, இது அதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாதெல்லாம் புரியுங்க. அப்போ ஒரு கால் வேலை செய்யல அப்படின்னாக்கா உங்க உடம்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத தெரியுதா இல்லையா? அப்ப வந்து ஏதோ உணர்ச்சி கிணத்தின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா அது உயிர் அப்படிங்கறத தெளிவா காட்டும். அதுதான் வந்து மரண காலத்துல தெரியுதா என்னன்னு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி அது நம்ம செத்து பார்த்தா தெரியும், ஆனா சாவறதுங்கிறது அது புரிய வைக்காத ஒரு விஷயம் ஆயிடும். சாவை பத்தி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. இந்த சாவுன்னு ஒண்ணு சொல்றேன், சாவுன்னா என்ன? மரணம். மரணம்னா என்ன? இறந்து போறதுன்னா டெத் ஆகுதா? உடல் இருந்து உயிர் போகுது. இவ்வளவு தெளிவா இருக்கிறீங்க, தத்துவவாதி ஆகிங்களா? உடல் இருந்து உயிர் போதும், நல்ல காமெடியா. உயிர் இருந்து உயிர் போகுது எழுதுறது சொல்றது தானே இதே, நான் உங்களை தானே கேட்கிறேன். அடுத்த உயிர் போறத பாத்துனா நீங்க இல்ல, உங்க உயிர் போறத பாத்தீங்களா? இல்ல இல்ல, என்ன நடக்குது? உடல் உயிர் போகும்போது என்ன நடக்கும்? உயிர் போகும்போது உணர்வற்று போகுமா? உணர்வற்று போகணும்னா என்னதான்? சுவாசம் நிக்கிதான். சுவாசம் நின்னதை அடுத்தவன் தான் பார்ப்பான். உங்களுக்கு அந்த உயிர் போற நேரத்தில் நல்லா தூங்குற மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்ட்டேன். நான் நல்லா தூங்குறது தான் சேவருக்கு. அது திருவள்ளுவர் தான் எளிமையா உறங்குவது போலும் சாக்காடுன்னு அவரை தவிர அது ரொம்ப எளிமையா. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அது வலிக்காது. அப்படியே தூக்கிட்டு இருப்போம், அப்படியே போய் சேர்ந்துருவோம், அவ்வளோதான் முடிவு வைக்கணும். இந்த கருவிகளில் இருந்து நீங்குதல், அது மறுபடியும் ரிட்டர்ன் ஆகல, அவ்வளோதான். அதுதான் அழகா திருவள்ளுவர் ரொம்ப எளிமையாக உறங்குவது போலும் சாக்காடு அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தார். வீக்கும் போது நமக்கு அதுக்கு இதுக்கும் கனெக்ஷன் இல்லாத விழிப்பு தான் பிறப்பு. எது இப்போ தூங்கி இது ஞாபகம் வராத ஏந்திங்கன்னா வேற பிறப்புன்னு அர்த்தம். ஞாபகத்தோட ஏந்திங்கன்னா தூங்கி ஏந்திங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இறப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் பயப்பே பயப்படாதுங்க, அது நல்லா தூங்குறது அவ்வளோதான் அது. அதனால வந்து நீங்கள் என்ன வேணும் உங்கள் கடன் கொடுக்கணும் அப்படின்னா வருத்தப்பட்டு உயிரோட இருங்க, கடன் கொடுக்க வேண்டியது இல்லைன்னா கவலையே படாதீங்க. என்ன ஒன்றும் இல்லை, பிறப்பு தேவையில்லாமல் நீட்டிக்கப்படக்கூடாது. எது கடன் வேலை அது ஒன்று மட்டும்தான் அதில் பிரச்சனை. அதை வந்து அதுக்கு உதாரணம் சாக்ரட்டீஸ், அவன் மட்டும்தான் அந்த பொண்டாட்டி கொஞ்சம் பிரச்சனை போடுது அவருக்கும். அவர் சொல்கிறாரு இதை அவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும்லாம் சொல்ல வர்றாரு. பய அப்படின்னு அமைக்கி விட்டுறாங்கன்னு வச்சிங்களேன், விஷம் தானே கொடுக்குறாங்க அவருக்கு. அந்த கடைசி சாகும் போது கூட அவனு இப்போ யாராக இருக்கு கடன் கொடுக்கணுன்றதுலாம் சொல்லிகிட்டே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சாக்ரட்டீஸை சொல்லுவாங்க. அவர் வரலாறுல மட்டும் அப்படி ஒரு விஷயம் நடக்கும். இது எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம உயிர் அதை அந்த 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 விஷயத்துக்குள்ளே வரும். அப்போ
ஆனால் அது தூங்கிக்கிட்டே இருக்கும், அதால் செயல்பட முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்கு. இப்போதைக்கு இந்த விஷயம் எல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நாம இல்லை அதெல்லாம் பொருள் அப்படிங்கிறது தான். இந்த பொருள் சொன்னால் நமக்கு என்ன அர்த்தம் நேரடியாகன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மாவும் பொருள் தான், ஆனால் இப்போ அது நீங்கள் பொருள்னு சொல்ல தேவையில்லை. கடவுளும் பொருள் தான், இப்போ பொருள் சொல்ல தேவை. இப்போ பொருள்னு சொல்லப்படுகிற எல்லாமே நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற உருவங்கள். இந்த உருவங்கள் எல்லாமே அறிவு இல்லாதவை. ஏன்னா இதுங்களை முழுசாக நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, என் தலையை பார்க்கலாம், என் காலை பார்க்கலாம், என் கையை பார்க்கலாம், முழுசாக என்ன பார்க்க முடியுமா? சரி முழுசாக பார்க்கலாம், ஏன் பார்க்கக்கூடாது? ஆனால் முழுசாக பார்ப்பீங்களா? நம்ம முழுசாக பார்க்கறது என்ன தகுதி கிடையாது, ஆச்சரியாதான் உங்களுக்கு. முழுசா இப்படி இப்படி தான் சார் பார்க்கணும். ஒரு ஆள் உட்காந்துருக்காங்கன்னா இப்படி இப்படி தான் பார்க்கணும். முழுசா எப்படி பார்ப்பீங்க? கண்ணு உருளணுமா இல்லையா? முழுசா பார்க்க மாட்டேங்கல்ல. இப்படி இப்படி தான் சார் பார்க்குற நிலவரமும் அப்படி தான், பார்க்கப்படுகிற விஷயமும் அப்படி தான். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் கேமரா மட்டும்தான் முழுசா பார்க்கும். கேமராவுக்கு அறிவு கிடையாது இல்லை. இப்போ நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா அவரை பார்த்தா படம் எடுப்பேன், ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அது இருப்பாங்கல்ல, அங்கே இருக்கிற துணியும் இருக்கும். அப்புறம் தான் ஒரு நல்ல கேமராக்காரன் தான் முதல்லயே அந்த துணி எடுத்து வைப்பான். ஏன்னா அவனுக்கு விஷன் வரும். அவன் படம் எடுத்த பிறகு நிறைய படம் பார்ப்பான்ல, திட்டுவான், யோ இதே சேர்த்து எடுத்து விட்டு நாயே அப்படின்வான் அவன். அப்போ நிறைய பேர் படம் எடுக்கிறவங்க அவர் வேணாம் நிற்பாரு, ஆனால் அவர் வேணாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கி விடுவோம்ல. அது வந்து கேமராக்காரன்கிட்ட சொல்லி விட்டுருவீங்கல்ல. அப்போ இந்த கேமராக்காரனுக்கு மட்டும்தான் எல்லா கண்ணும் வேலை செய்யும். இந்த எல்லா கண்ணும் வேலை செய்யறதுன்னா நமக்கு கிடையாது. அதாவது அந்த கேமராவா அவர் நினைப்பார், கேமராவுக்கு அந்த தகுதி. ஆனால் கேமரா அறிவுறாரு, ஆனால் அறிவுகிற நமக்கு முழுசா பார்க்க தெரியாது. அதனாலதான் இந்த முழுமை அப்படிங்கிறதுக்குள்ள இந்த உலகத்துல எந்த பொருளும், அதனாலதான் பகுதி பகுதியாக இருப்பது அவயவ பகுப்பு உடையதுன்னு பேர். அது அதை சித்தாம படிச்சீங்கன்னா அவயவ பகுப்பு உடையது அப்படின்னு ரொம்ப தெளிவாயிடும். அது விடுங்க, இந்த பொருள்னு ஒன்று சொல்றீங்க இல்ல, அந்த பொருளை வந்து இப்போ நீங்கள் இப்போ வந்து புடவை வச்சிங்கன்னு வச்சிங்களேன், இப்போ வீட்டில் துணியை துண்டு வச்சுக்கிட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு துண்டு இருக்குது, துண்டு எது? ஒரு துண்டு இப்போ வந்து இதை வச்சிங்களேன், இது ஒரு துணி வச்சுங்களேன். இந்த துணினா என்ன? துணினா என்ன சார்? நான் புடவைன்னு கேட்கல, வெட்டின்னு கேட்கல, துண்டுன்னு கேட்கல, கட்டின்னு கேட்கல. துணினா என்ன? நூல்களின் சேர்க்கை. கூட்டம் சொல்லக்கூடாது, நூல்களின் சேர்க்கை. அது முறை, அது சேர்க்கிற முறை தான் அந்த நெசவு தொழில் செய்பவர். அப்ப துணின்னு ஒண்ணு கிடையாது இல்ல. இதெல்லாம் தாங்க தத்துவவாதிகளுக்கு உதவும். இது புத்தருக்கு வேற மாதிரி உதவுது, இது சமணருக்கு ஒரு மாதிரி உதவும். இந்த உதாரணத்தை நாம ஒரு மாதிரி இருக்கும். நாம என்ன சொல்லுவோம்? எதுக்கு இந்த இது பேர் என்ன சொல்லுங்க சார்? ஜரிகையா? ஏன் ஜரிகின்னு பேர் இருக்கு? பலப்பலாண்டு இதை போட்டால் என்ன நடக்கும்? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. இதை போட்டதுக்கப்புறம் அத்தனை நாள் யூஸ் பண்ண முடியுமா? மூஞ்சி துவைச்சா மூஞ்சி கீஞ்சிடாது. எதுக்காவது பிரயோஜனம் கிடையாது. இதை ஒன்று போட்டுருக்குறான் எல்லாருக்கும். நான் ஒன்றே ஒன்று பண்ணுவேன், இதை போட்டால் பயன்படுத்துறதுக்கு அவன் நோக்கம் கிடக்கூடாதுன்றதுக்காக பீரோ மேலே ஜன்மில்ல இதை எவ்வளோ அவமானப்படுத்தணுமோ அவ்வளோ அவமானப்பட்டு வச்சிருப்பேன் நான். அவன் என்னை பாராட்டி இருப்பான், ஆனால் என் வீட்டு ஜன்னலில் தொங்கிக்கிட்டு இருக்கேன். இது வேற என்ன பண்ண முடியும்? நான் இதை வச்சுட்டு டேபிளில் தான் போடலாம். அது கூட என்ன பண்ண, இது துணி ஈரத்தை இருக்காது. அப்போ நமக்கு இது இந்த மாதிரி இல்லாமல் கடவுள் சரியான நோக்கம் உடையது. கடவுள் எந்த பொருளை கொடுத்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதனாலதான் அவனுக்கு படைப்போன்னு பேர். படைப்போன்னா என்ன அர்த்தம்? நூலை சேர்த்து எந்த துண்டு உனக்கு கொடுக்கணுமோ அந்த துண்டை கொடுப்பான். படைக்கிறதுனா என்ன? புதுசா படைக்கிறது இல்ல, இருக்கிற ரா மெட்டீரியல் இருந்து எடுத்து உனக்கு என்ன யூசேஜோ அதை பண்றான். இப்போ கடவுள் என்கிற பொருள் இந்த உலக பொருளினுடைய தன்மைக்கு மாறான ஒரு பொருள் அப்படின்னு நீங்க அதை முடிவு பண்ணணும். உலகத்தன்மை என்ன? உலகத்தன்மை என்ன? இப்போ நாம பயன்படுத்துகிற தன்மை தான் அதுல இருக்குது. அதை என்ன பண்ண முடியாது? அதுவே நமக்கு பயன்படாது.
அதை பயன்படுத்துறதுக்குன்னு ஒரு விஷயம் பண்ணும்போது அது வேறால் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லலாம். இதுவே அவர் தான் சங்கரர் சொல்வார். புரியுதா உங்களுக்கு? பின்னாடி தத்துவம்லாம் வரும்போது இதுக்குள்ள என்ன ஒரு விஷயத்துக்காக நான் நீங்க கொண்டு போறேன் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பொருள்களையும் நீங்க எதுவும் எதுவாகவும் ஆக்கலாம், அதான் சயின்ஸ். சயின்ஸ்ல என்ன பண்றாங்க, அவன் சொல்லிக்கிறான்ல, நாங்க எதை ஒன்னாலும் எதுல ஒன்றுனாலும் கொண்டு வரலாங்க. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நீங்க கலக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, கலக்கிறது, கலக்கிறதுன்னா என்ன, சேர்க்கறதுன்னா என்ன, உன்னோட ஒண்ணு நினைக்கிறதுனா என்ன, அரிசியில உளுந்த இணைக்கிறது. அரிசியில உளுந்த எப்படி இணைப்பீங்க? அந்த அரைச்சி இணைக்கிறீங்க, அவ்வளோ. அப்போதானே அது புதுசாக ஒன்று வருது. இது புதுசாக ஒன்று வருது இல்லை, இது அரைக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க, அதை அந்த உருவத்தை மாத்துறீங்க அதானே. அந்த உருவத்தை மாத்தின பிறகு தான் அது கலக்குது. அப்போ கலக்கிறதுக்கு ஏதோ ஒரு முறை தேவை, அவ்வளோதான். அந்த கலக்க முடியாமல் அது இல்லை, கலக்கிறதுக்கு ஒரு முறையை கேட்குது, அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? கலக்க முடியாததை நீங்கள் கலக்கவே முடியாது. இது எதுக்கு இந்த இந்த ஆர்குமெண்ட்டை எடுத்து சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு ஆர்குமெண்ட்டு, என்ன சொன்னா கலக்க முடியாத கலக்கவே முடியாது. அதுக்கு ஏதாவது உதாரணம் தா, எண்ணெயும் தண்ணியுமா? குழம்பு வைக்கலையா உங்க வீட்டில் எப்பவுமே தண்ணி எண்ணெய் அதிகமாக ஊற்றிடுறாங்க, எண்ணெயில் தண்ணி கலக்காது. மேலே மிதகுமா? அதாவது இப்போ பாலும் தண்ணியும் கூட கலக்கலங்கிறாங்களே, அதை விட்டு பிரிச்சிடலாம். நம்ம பாலும் தண்ணியும் கலக்கினானா எப்போ பாலும் தண்ணியும் பிரிக்க முடியாது? பாலையும் தண்ணியும் ஊற்றினா கொண்டு போய் கடையில் கொடுத்தீங்கன்னா பிரித்து விட்டுருவான் மேடம், எவ்வளோ பால் எவ்வளோ தண்ணின்ட்டு. இப்போ மிஷின்லாம் வரல, அதுதான் நான் அன்னப்பறவை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அன்னப்பறவை விட்டுருங்க, மிஷின் இருந்தா இல்லையா? இப்போ பாலில் தண்ணியை எப்போ பிரிக்க முடியாது? தயிர் ஆனது அதுக்கு கட்டி தயிர் நல்ல தயிர் பிரியுது, தண்ணி அதில் ஒத்து வராது. நீங்கள் தான் தயிர் சரியாக தெரியும், தண்ணி வராது அவங்க ஊட்டு தயிரில், அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் வந்துடும் மேடம். அது சுட வச்சு கொதிக்க வச்சு கலக்க வைக்கணும். அப்போ சூடு என்ன பண்ணுது, மாற்றுது. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து ஒரு மெட்டலில் இன்னொரு மெட்டலுக்குள்ளே கலக்கணும்னா இதுக்கு ஒரு சென்டிகிரேடு அதுக்கு ஒரு சென்டிகிரேடு வெப்பம் தேவைப்படுது. ஏதாவது ஒரு வகையில் வெப்பம் தான் எல்லாத்தையும் உலகத்தில் இணைக்கிறது. அதனால தான் வேள்வியில் அந்த வேள்விக்கு ஒரு சாதனமாக அது அமைஞ்சிச்சு. எது நெருப்பில் போடுறது அப்படிங்கிறது, அப்படி தானே அதுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. ஒரு அந்த வெப்பத்தன்மை தான் இப்போ உலகத்தில் இருக்கிற சுட்டு ஒன்று நிற்கும். இந்த டீக்கு என்ன இலக்கணம் பேசுவோம், சுட்டு ஒன்று நிற்கும். அந்த ரெண்டை ஒன்றாக்குற வேலையாக தான் பண்ணோம். இப்போ ரெண்டை ஒன்றாக்குதா, ரெண்டை ஒன்றாக்குதுன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டை ஒன்றாக்குறதுன்னா என்ன, வேற வேற இருக்கிறத ஒன்றாக்குறது, ரெண்டாக இருக்கிறத சேர்த்து வைக்கும் அப்படின்னு அர்த்தம். வேற வேற இருக்கிறத ரெண்டு, இப்போ பூமியே வேற வேற இடத்துல இருக்குது சார். பூமி எங்கெங்க இருக்குது? நிலம், நிலம் எங்கெங்க இருக்குது? பூமி இருக்குல்ல சார், இந்த மண், மண் இருக்குது இல்லை. இந்த மண் என் உடம்புலையும் இருக்குது இல்லை, என் மரத்துலையும் இருக்குது இல்லை. இதை நெருப்பில் போட்டால் தானே மண்ணில் மண் மக்கும். என் உடம்புலையோ அல்லது மரத்துலையோ இருக்கிற மண்ணை மண்ணாக்குறதும் நெருப்பு தானே. இந்த ரெண்டா இருக்கிறத ஒன்னாக்குறது. அதே சமயத்தில் இந்த எது இரும்பையும் இன்னொரு மெட்டல் இருக்குன்னு வச்சுங்க, இந்த வேற வேற மெட்டலையும் ஒன்னாக்குறதும் அதான். வேறு வேறு பொருள்களை ஒன்றாக்குவதும் வேறாகிவிட்ட ஒன்றை மறுபடியும் சேர்த்து வைப்பதும் ஆகிய செயல்களை செய்வது எது என்று கேட்டால் நெருப்பு. அதுதான் எது அரு உருவம். எது? ஆமா, ஐந்து பூதங்கள்ல எது அருவுருவம்? நெருப்பு தானே. அருவம் வந்து காற்றும் ஆகாயமும், அப்புறம் என்ன, நீரும், இன்னொன்னு என்ன, நிலமும் உருவம். அருவுருவம் ஆகாயம் அதே தன்மையில தான், அது நெருப்பு. அதே தன்மையில தான் இப்ப நாம காரண பொருள் அப்படிங்கிறத எதுக்கு சொல்றான், சிவலிங்கத்துக்கு சொல்றான், அவ்வளவுதான் அதோட நிலம். சிவலிங்கத்தை காரண பொருள் சொல்றதுக்கு என்னதுன்னு கேட்டீங்கன்னா,
கண்ணால் பார்க்கப்பட முடியாதது, கண்ணால் பார்க்கப்படுகிற பொருள், இந்த இரண்டையும் சேர்த்து வைக்கிற விஷயமா மட்டும்தான் இந்த லிங்கம் என்கிற கடவுள் அடையாளம் நமக்கு முதல்ல எதுவா வருது. ஆனால் இதுங்களை கடந்தது அப்பாலாய் உள்ள பொருள் சொல்லும் போது அது கடவுள் என்கிற பொருளையே சொல்ல வருகிற ஒரு விஷயம். இப்ப சொல்லுங்க, சைவ சித்தாந்தத்தை தகராலை ரகசியத்தினுடைய தொடக்கத்துல கடவுளை புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை பாமன்சாமி முழுமையிலிருந்து தொடங்குறாருன்னு அர்த்தம். பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள உருவம் ஒரு நான்கு, அருவம் ஒரு நான்கு, அரை இரண்டும் மருவி உள்ள உரு அருவம் அப்படின்னு அழகா அடிக்கிறாரா இல்லையா? இல்ல சொல்லுங்க. அணுவணுவா போய் சேர்றதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிலம் நீர் தீ வலிவான்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எங்க போய் சேரும்? மாயையில தானே போய் சேரும். கடைசியா ஒரே பொருள் தானே அது. அஞ்சு பூதம்லாம் கிடையாது. இப்ப நமக்கு நம்ம சயின்ஸ் சொல்ற நாலு பூதமோ அஞ்சு பூதமோ நம்ம நிக்கல, அதை ரொம்ப எதிர நிறுத்துறோம். மாயைங்கிற ஒரு பொருள் நிறுத்துறோம், அது சடப்பொருள், அது அறிவு இல்லாத பொருள். இந்த அறிவு இல்லாத இந்த பொருளை வச்சுக்கிட்டு தான் நம்ம எதை பேசுறோம், அருவம் உருவம் அரு உருவம் பேசுறோம். ஆன்மா என்பது அரு உருவம் அப்படின்னு சொல்லலாமா, அருவம் சொல்லலாமா, உருவம் சொல்லலாமா? ஏன் இந்த அரு உருவம் பேசுறோம்? அரு உருவம் பேசும்போதே நீங்க ஒன்றுல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சித்தாந்தத்துல மட்டும் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். அருவம் என்று சொன்னால் ஒரு தன்மை பொருள்கள், உருவம் என்று சொன்னால் ஒரு தன்மை பொருள்கள், அரு உருவம் என்று சொன்னால் ரெண்டும் கலந்தது கிடையாது, மூன்றாவது ஒன்றுன்னு அர்த்தம். அருவம் போலவும் உருவம் போலவும் சொல்லக்கூடாது, அரு உருவத்தன்மையை பெற்ற இன்னொன்று அப்படின்னு எழுதினாதான் செய்து சித்தாந்தம். மூன்றாவதா சொல்லணும், அது அதைதான் சதசத்துக்கெல்லாம் நம்ம சொல்றது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அருவம்னா என்ன, உருவம்னா என்ன, ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துருவேன், ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன். அருவத்துக்கும் உருவத்துக்கும் உங்களுக்கு ஏதாவது உதாரணம் இந்த உலகத்துல இருக்குதா? இப்ப பேய் இருக்குல்ல, அது அருவமா உருவமா? பேய் இருந்தா தானே சார் சொல்றதுன்றீங்களா? பேய் இருக்கா இல்லையா? என்ன அந்த விளையாட்டுக்கே நான் வரலங்கிறீங்களா? அந்த விளையாட்டுக்கே நான் வரலங்கிறீங்களா? அண்டமாய் அவனே ஆகி படிக்கிறீங்கல்ல, அதுல பேயெல்லாம் இல்ல, ஏகப்பட்ட பேய் இருக்கும். சுத்தி கொண்டு போறதுதான் அந்த சேவல். ஆமா, வீட்டுல இருக்கிற பேய் உருவமா? அவர் யார சொல்றாரு தெரியல, அவர் வீட்டிலே யாரும் இல்லாத ஒரு வீட்டுல இருக்கிறாரு பாவம். யாருமே இல்லாத வீட்டுல வீட்டுல இருக்கிற பேய். ஆமா, இப்ப தேய் ஒரு உருவம், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது தெரியறவங்க கண்ணுக்கு தெரியும், அவ்வளவுதான், அதுவும் ஒரு உருவம் தான். இந்த அருவம்னா நீங்க என்ன பிடிக்கணும், அருவம்னா என்ன பிடிக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். அருவத்துக்கு ஒரு உதாரணம், நாம அருவத்தை பத்தி எழுதுறாங்க, ஆனா அருவங்கிறத சொல்ற பிலசாபிக்கலா சொல்றதுக்கு ஒரு முறை இருக்கு. என்ன முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு தெரியக்கூடாது, அது பொருள்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? காத்து வந்து உடம்பு தொடுது இல்ல, அதனால அதுவும் உருவம் தான், காத்து உருவம் தான். நான் மட்டும் சொல்லல, அது அவனே ஒத்துக்கணும். யாரு? ஐம்புலன்களுக்கு அனுபவப்படுகின்ற எல்லாமே உருவம், அவ்வளவுதான். அருவத்துக்கு ஏதாவது உதாரணங்கா? அருவத்துக்கு என்ன உதாரணம் நம்ம கிட்ட இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம்? மறுபடியும் அதே மாதிரி தான், நான் சாப்பாட்டுல தான் நிற்கிறேன். இவங்களாம் கேட்க மாட்டேன், பாவம் அந்த ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாங்கல்ல, அவங்க என்ன சாப்பிட்டோன்னா அவங்க கூட்டு வெளியே போட்டிருப்பான். இப்போ உங்களுக்கு முடிஞ்சவனே கேசரி கொடுக்குறேன். என்ன கேசரி போயிட்டாங்களா ரெண்டு மூணு பேர்? கேசரி கொடுக்கணும். கேசரி எப்படி இருக்கும்? ஆ, அது எப்படி இருக்கும் கேசரினா? சிங்கம் சார், நான் சிங்கத்தை தான் பொறுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு. கேசரினா சிங்கம் தானே மேடம், அதானே வருத்த வச்சுக்கிறீங்க? சிங்கக்கறி சாப்பிட்டதே இல்லை இல்லைங்களா?
இப்ப நான் கேசரின்னு சொன்ன உடனே உங்களுக்கு இந்த கேசரி தான் ஞாபகம் வருது. எப்படி வராது? நான் சிங்கத்தில் கொண்டாந்து வச்சுக்கிறேன், உங்களுக்கு எப்படி அந்த கேசரி ஞாபகம் வரும்? ஏற்கனவே அதான் நீங்க காசு கேட்கறீங்க, அதனால அது ஞாபகத்துக்கு வருது. அவ்வளவுதானே, இது முதல்ல இது பேர் வாசனை. நான் என்ன கொடுக்க போறேங்கிறது உங்களுக்கு தெரியாது, அது ஒரு சொல் மூலமாக பதிவாயிருக்கு அதானே. இதெல்லாம் அறிவும் கிடையாது. கேசரி எப்படி இருக்கும் இப்போ தொலைது, இப்போ வாசம் நேற்று இந்த வச்சிருக்கிற சாமியாண்ட அந்த கேசரி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அந்த கேசரி எப்படி இருக்கும் எப்படி இருக்கு? நீங்கள் சாப்பிட்டதுனால இது பாருங்க, அதில் அவங்க உப்பு கொட்டி வச்சுக்கிறாங்க. என்ன போங்க அவசரப்பட்டு சர்க்கரைக்கு பதில உப்பு கொட்டாங்க மேடம். நான் ஒரு நாள் நம்ம பசங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்தான், அவசரத்தில் சர்க்கரைக்கு பதில உப்பு கொட்டினா எப்படி இருக்கும்? சர்க்கரை ரெண்டு ஸ்பூனுக்கு உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டால் எப்படி இருக்கும்? உப்பு போட்டேன் நானே, டீ கொச்சிச்சு, அது கிடல அந்த பால் வேற, டீயை கொடுத்து குடிக்க வச்சேன் நானும். இது அங்கே வந்து வந்து போயிருக்காங்க இப்போ, அந்த ஆனந்தின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போகல, அவங்க வீட்டுக்காரன் அவங்களும் சேர்த்து உங்களால தான் டென்ஷன் ஆகி நான் உப்பு போட்டேன், நீங்கள் குடிச்சே அவனை முடிஞ்ச வரைக்கும் குடிக்க வச்சு அனுப்புறேன் நான். பொய்யெல்லாம் கிடையாது, மெய். நானும் அவங்க எதிர கொஞ்சம் குடித்தேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். குடிக்கவே முடியல அவ்வளோ உப்பு. ஏன்னா ரெண்டு ஸ்பூன் உப்புங்கிறது டென்சிட்டி அதிகம்ல, ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை வந்து பத்தாது அதுக்கு. ஆனால் அந்த உப்பு வந்து ஏகப்பட்டது ஆகி போயிட்டதில்ல. இப்போ அந்த மாதிரி அதில் போட்டுருக்காங்களு எப்படி போடுறது? நீங்கள் சாப்பிடலாமா பார்க்குறீங்களா? போட்டோம் இனிப்பு பொருள் தரப்படுகிறது சரிதானே. இப்ப எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்ப்பா? அது எங்க ஆர்வம்? அந்த சக்க இந்த கேசரி வச்சுக்கிறாங்கல்ல, வேற ஒன்று சொன்னா நீங்க சாப்பிட மாட்டீங்க. அப்புறம் சரி விடுங்க, போட்டா போத இந்த உப்பு வச்சுக்குவான். அந்த பொருள்ல இருக்கிற சுவை உப்பா, உப்பா இருந்தா கரிக்கும், சர்க்கரையா இருந்தா இனிக்கும். அப்ப சர்க்கரையா இருந்தா எப்படி இனிக்குது, உப்பா இருந்தா எப்படி கரிக்குது? ஆமா, நாக்குக்கு சுவை அதிகம். ஏன் உங்களுக்கு பக்குவம் இல்லையா? உப்பை வந்து நீங்க சகிக்க கூடாதா? நான் கேக்குறேன், அந்த இவனை மாதிரி 63 பேர் முத்தி அடைஞ்ச மாதிரி சகிக்க கூடாதா? என்ன சரி, இப்போ கூட உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்போ உங்களுக்கு கேசரி கொடுத்தா எப்படி இருக்கும்? கசக்குதா? சரி, இந்த கசப்பு இனிப்பு துவர்ப்பு காரம் அப்புறம் என்ன புளிப்பு அப்புறம் என்ன, ஆறு சுவை இருக்கா இல்லையா? மொத்தம் ஆறு தானே சுவை, ரொம்ப தெளிவாக தெரியுமா? நாலு சுவை ஆறு சுவையா? ஆறு தான். உங்களுக்கு ரெண்டு தெரியவே தெரியாது, இந்த துவர்ப்புலாம் தெரியாது உங்களுக்கு. கசப்புலாம் ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்டு தான், இப்போலாம் இங்கிலீஷ் மெடிசன் ஏதாவது சாப்பிட்டு தான், டெய்லி இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட வேறு இருக்காங்களா? நான் இப்போ 90% பேர் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட வச்சுட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆறு சுவை சொல்கிறேன்ல, ஆறு சுவைனா என்ன? ஆறு சுவைனா என்ன மேடம்? ஆறு சுவைனா என்ன? நாக்கால் உணரக்கூடியதான். எந்த நாக்கில் வச்சா காரம், எந்த நாக்கில் வச்சா இனிப்பு, மூணாம் நாக்கில் வச்சா இனிப்பு, கடைசி நாக்கில் வச்சா கசப்பா? கசப்பா கடைசி நாக்கில் வச்சு உள்ள தள்ளுவீங்க, ஆனா கடைசி நாக்கில் கசப்பு கிடையாது. அது இன்னும் தெரியும், எபிதீலியம் செல்லுன்னு பேர் வச்சுக்கிறான். அது சுவை நரம்புகள் இருக்கு, அரும்புகளுக்கு அந்த செல்லுக்கெல்லாம் பேர்லாம் வச்சிருக்காங்க. இப்போ இந்த சுவை ஆறு சுவை என்ன வித்தியாசம்? ஆறு வித்தியாசம் சுவை ஆறு சுவைக்கு ஆறு தானே வித்தியாசம், ஆறு தானே வித்தியாசம். எங்க இருக்குது அந்த ஆறு வித்தியாசம்? எங்க சுவையில தானே ஆறு வருது, பிரபஞ்ச பொருள் ஆறு, ஆறு பொருள் இருக்குது சுவையுடைய, ஆறு பொருள்கள் இருக்குது, ஆறு வகையில தான் சுவைகள் இருக்குது அதானே. ஆனா ஆறு சுவை எங்க இருக்குது? சுவையில தானே இருக்குது ஆறும். இப்ப கண்ணால பாக்குறீங்க சார், கண்ணால பார்த்தா என்ன நடக்குது? உருவம் நிறம் இதுல அதுல என்ன இருக்குதோ அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுவையில ஒரே நாக்குக்குள்ள ஆறு சுவை விஷயமா நீங்க மாத்துறீங்க இல்ல, மாத்திரமா இல்லையா, மாறுதா இல்லையா? அப்ப சுவை ஒண்ணு ஆறா? சுவை ஒண்ணு தானே. ஆனா சுவை ஒண்ணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லையே, ஏதாவது ஒரு சுவை தெரியுமா உங்களுக்கு?
இந்த ஒரே சுவையில் ஆறு விஷயம் தெரியற மாதிரி ஒரு விஷயம் எப்படி வருது? அது பேர் தான் அருவம். ஆமா, ஆனா சுவைன்னு ஒண்ணு தானே உங்களுக்கு, ஆறு கருவி கிடையாது இல்ல? அது நுகர்போது தெரிஞ்சது ஆறு கருவி இல்ல இல்ல, அதுக்கு ஒரே தன்மை தான் சுவைன்னு, ஒரு தன்மை தான் அது. அது அது வேலை பார்க்குதா இது வேலை பார்க்குதான்னு கேட்டா அதுக்குள்ள அது இல்லைன்னா இது வேலை பார்க்காது. ஏன்னா ஜுரம் வந்தவனுக்கு கசப்பா தான் எல்லாருக்கும். ஆமா, அப்ப கசப்பு இனிப்பு பொருள் கொடுத்தாலும் கசப்பா ஏன் வருது? அவன் நாக்கு மாறி போகுது. ஆனா இந்த விஷயத்துக்குள்ள என்ன ஒரு பெரிய உண்மை இருக்குதுன்னா, ஒரு சுவைக்குள்ள ஆறு சுவை இருக்குது, ஒரு சுவைக்குள்ள ஆறு சுவை இருக்குது. இதுதான் அருவம் அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு பொருளா நீங்க சொல்றதுக்கு ஒரு உதாரணம். அருவம் அப்படின்னு ஒரு விஷயமா நீங்க சொல்றீங்க, இது கூட சூரிய ஒளியிலையும் அது இருக்குது. சூரிய ஒளி வந்து அதுக்குள்ள ஆறு ஏழா ஏழு கதிர்கள் வருது இல்ல, அது அந்த உருவத்துக்குள்ள இருக்கிற அந்த ஏழு அருவம். அது அதை வந்து நீங்க எப்படி சொல்ல முடியாது, அதை வந்து ஏற்கனவே அது உருவமா இருக்குதுலாம் சொல்ல முடியாது, அது வந்து அருவமா இருக்கிறது தான் அது. இப்ப வந்து நீங்க அதுதான் கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் அருவம் ஒரு பொருள்கள் இருக்குதுன்னு சொல்றதுக்கான உதாரணம். இப்ப நீங்க வந்து மாம்பழத்துல சுவை, மாம்பழம் சுவையா இருக்குதுன்னு வச்சுங்களேன், மாம்பழத்துல சுவை எப்படி இருக்குது, வாசனை எப்படி இருக்குது, மாறும்ல சுவை எப்படி இருக்குன்னா சாப்பிட்டா தான் இருக்குது. ஆனா மூக்குல வாசனை வரும்போதே அதோட சுவை நம்ம நினைச்சு பாக்குறோம், மூக்களுக்கு வந்து வாசனை வந்து தீண்டும், மூக்கில் வந்து சேரும். ஆனால் சுவை வந்து என்னவா, நீங்கள் சாப்பிட்ட பிறகு தான் சொல்ல முடியும், சாப்பிட்ட பிறகு தான் சொல்ல முடியும். இந்த சாப்பிட்ட பிறகு சொல்கிற இந்த விஷயத்துக்குள்ள சுவை என்கிற ஒரு பெயரால் ஆறு அதுக்குள்ளே இருக்குது. ஒரு பெயரில் ஆறு இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு பேர் தான், அது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது அருவம். இப்ப கண்ணால உருவத்தை பாக்குறீங்க இல்லையா, என்ன தெரியுது? கண்ணால உருவத்தை பார்த்தா என்ன தெரியுது? நிறம் வடிவம் தெரியுதா இல்லையா? அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? அப்புறம் காதால கேட்கறதுலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? மூக்கால நுகரத்துலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அப்புறம் என்ன, உடம்பால தொடுக்கத்துலயும் பிரச்சனை இல்லை, வன்மை மென்மை தெரிஞ்சிடும். ஆனா சுவைன்னு வரும்போது அது எங்க இருக்கு? அந்த சுவைக்குள்ள ஆறு இருக்குது, அது எங்க இருக்கு? இதுக்குதான் அருவத்துக்கான ஒரு உதாரணத்துக்கு கடவுள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள இருக்கிற வச்சிருக்கிற ஒரே ஒரு விஷயம். இந்த அருவத்தை பேசணும்னா, அருவத்தை நாம வந்து ஒரு உதாரணமா வைக்கிறோம், அது ஒரு பொருளும் கிடையாது, அது ஒரு லேயர் மாதிரியும் கிடையாது. எது இப்ப நீங்க வந்து லட்டு சின்ன வயசுல சாப்பிட்டுருப்பீங்க, அது லேயராக இருக்குது, அதெல்லாம் கிடையாது இல்ல. ஆனா அது ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் நாம இது எங்க இருக்குது, இதுதான் உயிர் சார்ந்து நமக்கு தெரியற ஒரு விஷயமா இருக்குது. உயிர் சார்ந்து மற்றதெல்லாம் தெரியாது, மறந்து போறது வேற. இது நாக்கில் நிக்குதா, எதுல நிக்குது? இது இந்த சுவை, சுவை எதுல நிக்குது? சரி, உங்களுக்கு எல்லாம் சுவை எதுல வரும்? நாக்கில் தண்ணி எப்ப மேடம் வரும் உங்களுக்கு? இல்ல இல்ல, உங்களுக்கு நாக்கில் எதை நினைச்சா தண்ணி வரும்? ஊர்கா பார்த்தா ஞாபகம், ஊர்கா பிரியறவங்க இங்க இருக்கிறவங்களுக்கு இப்போ உங்க அம்மா கையில சாப்பிட சாப்பாட்டை நினைச்சா தண்ணி வருமா வராதா? வருது இல்ல, எல்லாருக்கும் எல்லா சாப்பாடுலயும் தண்ணி வராது. நாக்கில் சில குழம்பு கொதிக்கும் போது நாக்கில் தண்ணி வரும், அது எப்போ வரும், ஏன் வரும்? எல்லா குழம்புக்கும் வராது, ரொம்ப பசிச்சு அதை அது எதிர்பார்த்து சாப்பிட்டு அது மூளையில பதிஞ்சு இருந்ததுன்னா அதே மாதிரி ஒரு விஷயம் வரும்போது நாக்கில் தண்ணி வரும். இதை வந்து சைக்கலாஜிக்கல் ஹெடனிசம், அதாவது உளவியல் இன்பியர் கொள்கைன்னு அவன் பேசுறான் சயின்ஸ்ல. அது ஆயிரம் இருந்தாலும் அந்த விஷயம் எங்க பதிவாயிருக்கு? அதுதானே அறிவு சார்ந்த ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். அறிவு அப்படின்னு வரும்போதே நமக்கு ஒரு விஷயம் எதை வச்சு தெரியுது? கண்ணால பார்த்தது நினைச்சு பார்க்கறது எல்லாம் அதை வச்சுதானே மனம் அறிவுடையதுன்னு நம்ம நினைக்கிறோம். இது எல்லா விஷயத்துக்கும் இருக்கிற ஒரே உதாரணம் நம்ம நாக்குல இருக்கிற ஒரு விஷயம்தான். அதனாலதான் ரெண்டு ரோல் பண்ணாது, நாக்குக்கு மட்டும் ரெண்டு ரோல், மற்றதெல்லாம் ஒரு ஒரு ரோல் தானே. நாக்கு ஒன்று தானே சார், அது ரெண்டு ரோல் பண்ணுது. ஆனால் மற்றதெல்லாம் ரெண்டு ரெண்டாக வச்சு ஒரு ரோல் பண்ண வைக்கிறான். மூக்கு
கண்ணு காதுலாம் ரெண்டு ரெண்டாக வச்சு ஒரு ரோல் பண்ணோம். இது ஒரே அது ரெண்டு ரோல் பண்ணும். நாக்கு மட்டும் பேசுறதும் சாப்பிட்றதும் அது ரெண்டு ரோல் பண்ணுற வேலை இதுக்கு பண்ணுறான். அப்போ இது இந்த டெக்னாலஜிக்குள்ளே இன்னொருமே வச்சுக்கிறான் ஒரே. அப்படி இல்லை ஒன்று ரெண்டு வேலையை பார்க்குது இல்லை, அது எங்கே இருக்குதுன்னு சொல்லணும்ல. ஒன்று செயல் கருவியாகவும் இருக்குது, அறிவு கருவியாகவும் இருக்குது. அப்போ ரெண்டையும் இணைக்கிறது ஆன்மா இல்லை, அதுதான் நாக்க அடக்கன்றான். யார் இந்த யோக தலைவர் அந்த ஒருத்தர் ரொம்ப நாளாக பேசிட்டு பேருன்னா அமரகவி சித்தேஸ்வரர் ஆளுங்க பேசினாங்கள. அமரகவி சித்தேஸ்வரர் இந்த சொற்பொழிவுலாம் நம்ம பண்ணமே பிரபோதன சுகுமார்லாம் பேசினாங்கல்ல, நாவை அடக்குதல். இந்த நாக்கு நீங்க பேசுறத நிறுத்தினா யோகத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம் சொன்னார்ல, அதெல்லாம் சொன்னார்ல. அந்த இடம் இது ஆன்மாவை டச் பண்ற இடம் அது. அந்த ஆன்மா அருவம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம மூலமா இருக்கிற உதாரணம் இந்த நாக்குல தான் இருக்கு. அந்த நாக்குல இருக்கிற சுவை ஆறு, ஆறார் சுவை அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப ஓசை ஏழுன்னு சொல்றோம், இந்த ஓசை ஏழுக்கு காதல் ஏதாவது இருக்குதா? இல்ல இல்ல. ஆனா நாக்கில மட்டும் அது இல்லைன்னா அது இல்ல. இப்ப வயசா வயசா ஒண்ணு நடக்கும், என்ன நடக்கும்? எதை சாப்பிட்டாலும் மண்ணு மாதிரி இருக்கும், எதை சாப்பிட்டாலும் மண்ணு மாதிரி இருக்கும். நாக்குல இருக்கிற நரம்பு போயிடுச்சுன்னு சொல்றது ஒரு பக்கம், ஆனா இந்த சுவை அப்படிங்கிறதுக்குள்ள அவங்க அந்த ஏழை பிரிக்கிறதுக்கான அந்த தொடர்புல இருந்து விலகிறாங்கன்னு அர்த்தம். காது கேட்காது, கண்ணு தெரியாது, இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பெரியது இல்ல. கடைசியா நாக்கு தானே அந்த வேலையை பண்ணும். முதல்ல கண்ணுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் காது கேட்காது, அதுக்கப்புறம் தான் நாக்கு வேலை செய்யாது. அதுதான் கடைசி மூச்சு காத்து, அதுக்கப்புறம் நிற்கிறது. அது வந்து மூக்கோட வேலை கிடையாது. அது மூக்குச்சி காத்து வந்து மூக்கோட மூக்கு வந்து ஒரு கருவி, இழுத்து விடுறதுலாம் மூக்கு கிடையாது. மூக்கு தொலை மட்டும்தான், அது உள்ளே இழுத்து விடுறது அந்த வேலையை செய்கிறது இதயம் நுரையீரல் இதெல்லாம் சேர்ந்து தான். அது வந்து மூக்கு வந்து ரெண்டு வழியாக மட்டும்தான் இருக்கும். அது பெருசாக நீங்கள் அது ஆமாம் அதை சேர்த்து இது வச்சு பண்ணிட்டு இருக்க முடியாது அது. ஆனால் இந்த நாக்கு மட்டும் அது பெரிய வேலையை கடைசியில் அது எடுக்குது. ஆனால் அதுக்குள்ளே இந்த உதாரணம் இருக்குது. எந்த உதாரணம்? அருவத்தன்மையை அறிந்து கொள்வதற்கான சுவை என்கிற ஒரு அடையாளத்தோடு கூட அது இருக்கிறது. அதுதான் செயல்கருவியாக இருக்கும்போது உயிர் எடுத்துரும். நாக்கு தானே உயிர் எடுக்குது, மற்றதை விட நீங்கள் நாக்கு தானே எல்லாரும் உயிரை எடுத்துரும். ஆமா, அந்த அதுதான். ஏன்னா உயிர் அருவப் பொருள்னு சொல்றதுக்கான உதாரணம் அதுக்குள்ள இருக்குது. அப்ப கடவுள் படைப்புக்குள்ள ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் போகும்போது அந்த ரீசனிங், அது நாம சொல்ற தத்துவம் அதுக்குள்ள எடுத்துக்காட்டா இருக்கும். அப்பதான் நான் பொய்யின்னு எதையும் சொல்லக்கூடாது. அப்ப பொய்யின்னு சொல்லாம எல்லாத்துக்குள்ளே இருக்கிற உண்மையை பார்க்கும்போது அந்த மெத்ராலஜி சைவ சித்தாந்தத்துக்குள்ள இருக்குது. வேற எந்த தத்துவத்துக்குள்ளேயும் அந்த மெத்ராலஜி வராது. அதுதான் இந்த இதை வந்து ஒரு தத்துவமா ஆர்குமெண்டா பார்க்க தேவையில்லை. இது ஒரு அனுபவமா பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த அந்த தத்துவ என்னது அது அடையாளங்கள் உங்களுக்குள்ள என்னவாகும் சரி அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதுலதான் வந்து இப்போ இந்த உருவம் அருவம் அதுக்கு மேல கடவுள் அது வந்து உருவருவங்கிற ஒரு விஷயமா போடுற பட்டியல். இதுக்குள்ள கடவுள் தன்மையை சொல்லி இதையெல்லாம் கடந்து ஒரு விஷயமா கடவுள் தன்மையை சொல்லும் போது அங்க அதுக்கு பேர் முருகன். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் அதையும் நீங்க முருகன்னு சொல்லாம புகன்னு சொல்றாரு அவர். யாரு? பாமசாமி. அது முருகன்னு எதுக்கு சொல்றான்? உலகத்தின் உயர்ந்த கடவுளுக்கான ஒரு அடையாள பெயராக முருகன். அது அனுபவம் ஆகும்போது நமக்குள் இருக்கிற புகன் அதை உலகத்துக்கு சொல்ல வேண்டுமானால் அது அருப்பெருஞ்சோதி, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி மற்ற கடவுள் பேர்லாம் அது வந்து அனுபவத்துக்கு வரும்போது கிடையாது. அது வந்து அதை பற்றி நாம தொகையிட்டு இருக்க முடியாது. அதுதான் வந்து அனுபவத்தினுடைய உண்மை. அது இந்த அருணகிரிநாதரை வைத்து பாமன் சாமிகள் இந்த தகராலை ரக பேச்சில் தொடங்கினார் என்று சொல்லி அதுக்கப்புறம் தொடர்ந்து நாம கொஞ்சம் அனுபவத்துக்காக விரிவாக பேசுகிறோம். அதனால தகராலை ரகசியம் மட்டும் இல்லை, இது இந்த அனுபவத்துக்கான விளக்கமாகவும் இவை அமைந்தன என்று சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய சிறுவர்களுக்கும் ஒருவர்களுக்கும் நன்றி.